அவ எங்க போனா ஆளே காணோம் எங்க போனாங்கன்னு தெரியல அக்கா தானே அட அக்கா எங்கெல்லாம் தேடுறது உங்களை யாரு சாவித்ரியா என்னடி புள்ள பிறந்தது இப்படி அழைச்சு போயிட்ட காபி குடிச்சியா நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க இந்த வீட்ல நாங்க காபி குடிக்க வேண்டியவங்க இல்ல குடிக்க வேண்டியவங்க சீனிவாசா நாங்க போய் பாத்துட்டு வந்துறோம் போங்க அதே மாப்ள வர நேரமாச்சு இன்னும் மாலியா சென்ட வரலையே அது எல்லாத்தையும் குமார் பாத்துக்குவா வர போற சொந்தங்களை மட்டும் நீ பார்த்தா போதும் இவங்க யாருன்னு தெரியுமா இவன்தான் பிரபாகரன் இவர் என் மருமக சீனிவாசன் தெரியும் தெரியும் இவர் தேங்கா சீனிவாசன் தானே நான் தேங்கா சீனிவாசன் இல்ல நான் ஒரு சாதாரண சீனிவாசன் தான் மாப்ள மிலிட்டரிங்கறதால அக்கா சல்யூட் அடிச்சு அழுத்து போய்டுவா துப்பாக்கி இருக்குமா துப்பாக்கியா அதெல்லாம் மீனாச்சிட்ட நடக்காது அவளே ஒரு பெரிய பீரங்கி நம்ம வீட்டு பொண்ணுங்க சாதாரணமான ஆளா அப்ப நீ மட்டும் இந்த வீட்டு பொண்ணு இல்லையா நான் பேசுற பேச்ச பாரு இது எங்க வாங்குனே லலிதா ஜுவல்லரி பணங்கள் பார் மாப்ளைக்கு வயசு அதிகம் கேள்விப்பட்டேன் பாத்தா அப்படி தெரியாது மீனாட்சிக்கு எவ்வளவோ இடத்துல இருந்து ப்ரொபோசல் வந்தது ஆனா இதான் ரொம்ப பொருத்தமா இருந்தது பாத்தாவே தெரியும் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படியே அக்கா சும்மா இருடி இது எங்க வாங்குனீங்க கல்யாணி டெக்ஸ்டைல்ஸ் கோயம்புத்தூர் அடடடடா இன்னும் முடியலையா நீ என்னடி கல்யாண பொண்ணு மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க அங்க ஊறுபட்ட வேலை கிடக்குது எல்லா வேலையும் நான் ஒருத்திய செய்ய வேண்டியிருக்கு நான் இப்பதாங்க இங்க வந்தேன் இவங்கள எல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா அத்தை கோபிகா புடவ கட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா ஓ இனி பெரிய அண்ணன் வந்து இவளை கூப்பிட்டாதான் வருவா போல இருக்கு ஏன்னா செல்ல பேத்தி இல்ல நாங்க இங்க எவ்வளவு நேரமா அக்காவை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அவளும் இங்க வந்தா என்னவா அப்படியே வந்தாலும் எல்லாத்துக்கும் குத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பா வேலை பண்றது என்னமோ நாங்க ஆனா சர்டிபிகேட் எப்பயும் அவளுக்கு தான் தங்கச்சி திமரு என் வாய அடக்கி வச்சிருக்க கொஞ்சம் கூட பாச இல்ல நீ எவ்வளவு பாச வச்சிருந்த சரஸ்வதி நீங்களே உங்க கைப்பக்கம் எனக்கு தெரியாதா நல்லாவே இருக்கும் கலக்கிட்டீங்க அந்த கண்ணாடி ஒரு வாட்டி பாருங்க கொஞ்சம் சந்தனம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல வச்சுக்கலாம் இந்த நீ கொஞ்சம் வச்சுக்க என் கண்ணே என்னால நம்ப முடியல இப்பெல்லாம் ஃபேஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இல்ல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மீட்டிங் இருக்கு வயசாயிட்டாலும் ஃபேஷன் யுகத்துல தானே நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் காலத்துக்கு ஏத்த கோலம் அடுத்த மாசம் 70 வயசு ஞாபகம் இருக்கா வாழற வரைக்கும் இப்படியே சந்தோஷமா வாழ்ந்துடணும் ஒருவேளை நம்ம வீட்டுல நான் கலந்துக்கிற கடைசி கல்யாணம் இதுவா இருந்தா ஐயோ அவசகுணமா எதுவும் பேசாதீங்க நீங்க நீண்ட ஆயுளோட 100 வருஷம் எங்க கூட வாழத்தான் போறீங்க பாருங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் என்னோட கடைசி காலம் வரைக்கும் நீ என் கூட இருக்கணும் உங்க கூட நான் இல்லாமல நம்ம ரெண்டு பேர்ல ஒரு ஆள் மட்டும் உயிரோட இருந்தா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு நேரம் ஆயிடுத்து இல்ல ஆகாதா பின்ன எவ்வளவு நேரமா மேக்கப் போட்டு ஆமாயா இந்த 70 வயசுலயும் நாம ரெண்டு பேருமே நித்திய பிரம்மச்சாரிகள் தானே இந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டா நம்ம மனசு மாதிரி உடம்பு வாசனையா இருக்கும்ல இந்த நீ கொஞ்சம் அடிச்சுக்கோ என்னங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடுறீங்களா வந்தவங்க எல்லாரும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த கோபிகா வேற ரெடி ஆகாம கோச்சிட்டு உட்காந்துருக்கா அவளுக்கு ஏதாவது காரணம் வேணுமா என்ன எல்லாம் நீங்க கொடுத்த செல்லத்தினால வந்த ஹாபிட்ஸ் தான் அம்மா இல்லாத பொண்ணு தானே அவ ஏன் இப்படி சொல்றீங்க அந்த குறை தெரியாம தானே நாம வளர்த்துட்டோம் சீக்கிரம் வாங்கனே மாப்பிள வர நேரம் நீங்களே வந்து அந்த கோபிகாவோட கோபத்தை குறைங்க கொஞ்சம் வரீங்களா எக்ஸ்கியூஸ் மீ எந்த காலேஜ்ல காலேஜா நானா போங்கன சின்ன பசங்க மாதிரி விளையாடிக்கிட்டு அதுல லட்சுமி உன்னை இப்ப பார்த்தாலும் 16 வயசுக்கு மேல மதிக்க முடியாது இல்ல சங்கரா உங்க செல்ல தங்கச்சிங்கிறதுனால அப்படி உங்களுக்கு தோணுது 16 இல்ல 18 இருக்கும் நல்லா இருக்கு கிண்டல் பண்றதுக்கு அண்ணனோ அதுக்கு ஆமா போறதுக்கு உங்க ஃப்ரெண்டோ இந்த நீங்க கொஞ்சம் அடிச்சுக்கோ லட்சுமி சொன்ன கேளுங்க ஆமா ஐஜி வந்திருக்காரு அவர விஐபி சீட்ல உட்கார வைன அது வந்துட்டே இருக்கு சரி இல்ல நீங்க என்ன இப்படி மணக்குறீங்க ரிட்டையர்ட் ஹெட் மிஸ்ஸஸ் வயசு 65 ஆயிடுச்சு ஸ்ப்ரேயும் அடிச்சிட்டு மாமா முன்னாடி நிக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமா
முதல்ல கோபிகாவை பார்க்கணுமா ஐஜியை பார்க்கணுமா? முதல்ல கோபிகாவை பார்க்கிறது தான் குடும்ப நிம்மதிக்கு நல்லது. அப்ப வா. கோபிகா, மாமாவோட ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லு. நல்லாதான் இருக்கு. உங்க ட்ரெஸ் மட்டும் இல்ல எல்லாரதும். நீ ரெடியாவலையா? என்னத்தை ரெடியாக்க சொல்றீங்க? இந்த சாரிக்கு இந்த நெக்லஸ் மேட்ச் ஆகுமா? ஓ, அதுவும் சரிதான். யார் செலக்ட் பண்ணது? அவளே தானே கடக்கடையா ஏறி இறங்கி செலக்ட் பண்ணா? ஏதோ சின்ன பொண்ணு செலக்ட் பண்ணிட்டா, அதை நீ சொல்லி காட்டணுமா? இல்ல, அது வந்து குமார் அங்கே வர சொல்லு. குமார், நான் இங்கே தான் இருக்கேன். ஏண்டா, நீ தான் கார் எடுத்தா பரப்ப இல்லை, துணிக்கடை வரைக்கும் போய் இதை கொஞ்சம் மாத்திட்டு வந்துருப்போம். ஐயோ, 100 கிலோமீட்டர் தூரம் போகணும், முகூர்த்தம் மிஸ் ஆயிடுமே. அப்ப இதுக்கு என்னதான் வழி? கல்யாணத்தை வேணா தள்ளி வச்சுக்கலாம். கரெக்ட். ஆமா, கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த புடவை கட்டிக்க அதெல்லாம் வேண்டாம். கிண்டல் பண்ணாதீங்க, எனக்காக கல்யாணம் ஒன்னு தள்ளி போட வேண்டாம். இது மேட்ச் ஆகுதா இல்லையா சங்கரா? இது மேட்ச் ஆகுதானா கேக்குறீங்க? திடீர்னு கேட்டா எனக்கே ஒரு சந்தேகம். எதை கேட்டாலும் உனக்கு சந்தேகம் தான். சங்கரன் இவருக்கு வச்ச பேரை சந்தேகம்னு மாத்தி வச்சிருக்கலாம். என்ன சொல்றீங்க? இது மேட்ச் இல்லதான். ஆனா நீ தான் தங்க விக்கிரகமாச்சே, நீ இன்னைக்கு எதை உடுத்திக்கிறியோ நாளைக்கு அதுதான் ஃபேஷன். மாமா சொல்றேன்ல, சீக்கிரமா. பெரிய மாமா சொன்னதுக்காக நான் இதை கட்டிக்கிறேன், நீங்க என்ன புகழ்ந்து பேசினதுக்காக இல்ல. மாமா, ஜட்ஜி வந்திருக்காரு. எம்மடி, சீக்கிரம் வாங்க, வாங்க சீக்கிரம். ஹலோ, ஹார்ட்லி வெல்கம் ஜஸ்டிஸ் ராமமூர்த்தி. என்ன இப்படி காலில் விழுந்துகிட்டு? பழச மறக்க முடியாது இல்லையா? உங்க ஸ்கூல்ல முதல் முதல்ல நீங்க சொல்லி கொடுத்துதானே நான் படிச்சேன். இப்பதான் குரு மிஞ்சல சிஷ்யன் ஆயிட்டல. அப்புறம் என்ன சதாசிவா? மாமா, இவரை கூட்டிட்டு போய் விஐபி சீட்ல உட்கார. வணக்கம். வாங்க, வணக்கம். ஹலோ. ஹலோ சார். என்ன ஜெயச்சந்திரன், ஃபேமிலியை கூட்டிட்டு வரல? வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. வெரி குட். கமிஷனர் ஆனப்புறம் பார்க்கவே முடியல. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துக்கு போலீஸோட உதவி தேவையில்ல. மாமா, மந்திரி வந்துட்டாரு. இவரை உள்ள கூட்டிட்டு போ. வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இப்பதான் முத தடவை வரேன். மாப்பிள்ள வீட்டுக்காரரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனோகர் சாதாரணமா கல்யாணம் முடிஞ்சா பொண்ணுங்க எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போவாங்க. இங்க எல்லாம் தலைகீழா நடக்குது. ஊர் உலகத்துல இருக்கிற பழக்க வழக்கம் மொத்தத்தையும் உங்க குடும்பம் மாத்தி அமைக்குது. ரொம்ப வருஷமா இப்படிதான். இந்த வீட்டு பொம்பளைங்க யாரும் மாமியார் வீட்டை பார்த்ததே இல்ல. புருஷனையாவது பாக்குறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்.
கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் பண்ணல மீனா. உங்க குடும்பத்து ரூல்ஸ் தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சது வெறும் சொத்து சொகத்துக்கு மட்டும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா உன்னோட அழகுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நான் பண்ண புண்ணியம். உங்க குடும்பத்தோட உறவு வச்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு ஊர்ல பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, எவ்வளவு சொத்து தேரும்? எனக்கு தெரியாது, எல்லாம் பெரிய மாமாக்கு தான் தெரியும். இந்த வீட்டு மாப்பிளைங்க வேற யாருக்கும் தெரியாதா? யாரும் பெரிய மாமா கிட்ட இத பத்தி கேட்கவே மாட்டாங்க. ஓஹோ, அப்ப இங்க எல்லாம் பெரிய மாமாதான்னு சொல்லு. சரி, நேரம் ஆயிடுச்சு, விளக்கு அணைக்கலாம்ல. அதுக்கும் உங்க மாமாவோட சம்மதம் வேணுமா? ஐயோ, என்ன பண்றீங்க? இந்த வீட்ல சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது. பெரிய மாமாக்கு தெரிஞ்சிச்சுனா அவ்வளவுதான். எவனும் இங்க சிகரெட்டை பிடிக்க மாட்டான். இல்லவே இல்ல. ஏன் இந்த மாதிரி மீச கூட இங்க யாரும் வச்சுக்க கூடாது? மீச வச்சு இங்க யாரையாவது பாத்துருக்கீங்களா நீங்க? பெரிய மாமா கண்ணல மட்டும் பட்டிங்கனா? வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் சம்பாரிச்ச ஒரே சொத்து இந்த மீசைதான். இதையும் எடுக்க சொல்றீங்களா? என்ன ரூல்ஸ் உங்க ரூல்ஸ்? அடியே, வேணும்னா இந்த மீசையே இப்படி இறக்கி வேணா விட்டுக்கிறேன். உங்க மாமா கிட்ட சொல்லி எடுக்க வேணான்னு சொல்லு. இதுக்கு உங்க குடும்பத்துல தடை சட்டம் இல்ல? ஐயோ, இதெல்லாம் இங்க கூடவே கூடாதுங்க. பெரிய மாமா மட்டும் இத பார்த்தாருனா கடவுளே என்னெல்லாம் நடக்குமோ? நீ எதுக்கும் கவலைப்படாத. இதே கவர்மெண்டா பார்த்து கொடுத்தது நன்னாரி சர்பத்து மாதிரி தான் இது. கவர்மெண்டே குடிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க மாமா என்ன சொல்லிட போறாரு? சரஸ்வதியை நமஸ்துபியம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌதமே சதா. நீதான் காப்பாத்தணும் தாயே. கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்கல்ல, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சொல்லலையே. இல்லையா? இல்ல, நீங்க கேட்கல, அதனால சொல்லல. நல்ல காமெடியா இருக்கு. காமெடி இல்ல, ராமநாதன். அப்ப சமஸ்கிருதம் மட்டும் இல்ல, காமெடியும் நல்லா பண்றீங்க. ஏன் கூடவே இவ்வளவு நாளா இருக்கிய? என்னைக்காவது இப்படி காமெடியா பேசிருக்கிய நீ? இன்னைக்கு காலில் எனக்கு அப்படி ஒண்ணு தோணுச்சு. குளக்கரையில நிக்கும் போது படிக்கட்டு ரொம்ப வழுக்கலா இருக்க, இதுல கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டா என்ன ஒண்ணு கேட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இடம் மாறி போனதே நான் தான். நினைச்சாலே சிரிப்பு தான். நீ மட்டும் சிரிச்சா எப்படி? இது காமெடியா? காமெடி தான் மட்டும் ரசிக்கிறதுக்கு இல்ல, மத்தவங்களும் ரசிக்கணும். அதுவும் சரிதான். ஸ்லோகம் எல்லாம் நல்லா தெளிவா இருந்தது. யாருகிட்ட கத்துக்கிட்டீங்க? சுப்பிரமணிய சர்மா. கேட்க மறந்துட்டேனே, நீங்க இங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் தூரம்தான், இருந்தாலும் உங்களை எனக்கு நல்லா தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி? அதாவது ரொம்ப பிரபலமானவங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிரபலமானவங்க? ஆனா ஏன் கதை அப்படி இல்ல, என்ன தெரிஞ்சவங்களை எனக்கும் நல்லா தெரியும். அப்படிலாம் சொல்லிட முடியாது, மனுஷன் தானே. சகுந்தலையை கண்டுபிடிக்க துஷ்யந்தனுக்கு அடையாள மோதனம் தேவைப்பட்டது இல்ல. இது பாயிண்ட். பெரியமாமா, இத பாத்தீங்களா? நம்ம வீட்ல இருந்து கிடைச்சது. இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு யாருக்கும் தெரியல. என்னது, நம்ம வீட்ல இருந்துதா? ஒருவேளை வெளியில இருந்து யாராவது எடுத்துட்டு வந்து போட்டுருக்கலாம். அவ்வளவு தைரியம் யாருக்கும் கிடையாது. பின்ன இது யார் பண்ண வேலை? சத்ரபதி, மன்னிக்கணும், அது தெரியாது. புரியுது, இங்க வேற யாரும் இப்படி செய்ய மாட்டாங்களே. பழகி போயிடுச்சு. முதல்ல அந்த பழக்கத்தை விடுங்க. புரியுதா காயத்ரி? அண்ணா, இதெல்லாம் இங்க வச்சுக்க வேணான்னு உன் மருமகன்ட்ட சொல்லி வை. சங்கர் மாமா. என்னமா? நீங்க தான் பெரிய மாமா கிட்ட சொல்லணும், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நான் பாத்துக்கறேன். நீ கவலைப்படாத. சங்கரன் தேவகி ஃபேமிலி, பசங்க பேரு ஹரிசுதா ஜெயசுதா, வயசுக்கு வந்தவங்க 4 பேரு, மைனர் 1. ஆக மொத்தம் உங்க யூனிட்ல 9 பேரு. குளிக்கிற சோப்பு 9 வச்சுட்டேன், கரெக்டா பாத்துங்க. துணி துவைக்கிற சோப்பு 4, அதையும் செக் பண்ணிக்கங்க. என்ன ஒரு சொம்பு, இந்தாங்க பிடிங்க. குமா, சுமதிக்கு வயசு 16 ஆச்சு, அவளுக்கு 2 சோப்பு கூட. ஐயோ, 18 வயசு கம்ப்ளீட் ஆகாம சோப்பு எக்ஸ்ட்ராவா கொடுக்க முடியாது, எடுத்துட்டு கிளம்புங்க. கோவிந்தன் தேவகி, பசங்க பேர் ராகினி ரோகிணி ரூபினி, ஆக மொத்தம் 8 இந்தாங்க பிடிங்க 8. ராணி, அவங்க வீட்டுக்காரு மாதவன், அவங்க பசங்க மோகன் சேகர் ராஜா, இந்தாங்க 7. அதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க, இப்ப எடுத்துன்னு போங்க. அட பாத்து. அம்பிகா மாப்பிள, நம்ம சமயக்கார மாமா, பசங்க இல்ல, யூனிட் 4. இந்த வீட்டுக்காரருக்கு தேய்ச்சு குளிக்க இன்னும் கொஞ்சம் என்ன தடா குமாரே? ஐயோ, அதுக்கு ஐயாவோட பர்மிஷன் வேணுமே குமாரே. ஏன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன மீனா இது,
வீட்டுக்குள்ளே மளிகை கடை வச்சிருக்க மாதிரி இருக்கு. இல்லங்க, அப்படி இல்ல. இதுதான் படி அளக்குற இடம். நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தேவையான பொருட்களை இங்க தான் வந்து வாங்கிக்கணும். வாங்க. ஓஹோ. குமார், இந்த மாசப்படி எனக்கு கொடு. ஆ, மீனாட்சி மாப்ள சந்திரு. சந்திரு இல்ல சத்ரு. ஆமால, சாரி, சத்ரு. பசங்க இல்ல, யூனிட் 4. 4 தானா? ஆமா, நீங்க ரெண்டு பேர் தானே? ஆளுக்கு மாசம் 2 சோப்பு. மிலிட்டரி கேம்ப்ல இத விட அதிகமாவே கொடுப்பாங்க. இந்த கேம்ப்ல இவ்வளவுதான். பேசாம வாங்கிக்கங்க. எனக்கு இது மட்டும் தான் வேலை நினைச்சீங்களா? மில்லுக்கு போனும். ஸ்டோர் கீப்பர் கம் டிரைவர். வாங்கிக்கோங்க. அப்ப எக்ஸ்ட்ரா வேணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. அது நீங்க எத்தனை வேணாலும் பெத்துக்கலாம். இங்க அதுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்ல. மீனோ, கேட்டல்ல? கேட்டுச்சு. அது இல்லடி, பேசாம இருங்க. வாய மூடிக்கிட்டு. இது இத்தியாதி வேணும்னா? புரிஞ்சது. காலையில வாங்கினது ஞாபகம் இருக்குல்ல? சுகமான குளியல், நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, நல்ல தூக்கம், இதெல்லாம் போதாதா? தேவை இல்லாம வீணா பிரச்சனையை கிளம்பிக்கிட்டு இருக்காதிங்க. கடவுளே, மணி 8 தள்ளுங்க. யோ, என்ன இது? இது டிஃபன் டைம், சீக்கிரம் போங்க. கடவுளே, மறுபடியும் மிலிட்டரி கேம்ப்க்கு வந்து மாதிரி. சீக்கிரம் வாங்க. 8:30 மணிக்கு மேல போனா பச்சை தண்ணி கூட கிடைக்காது. நான் இப்ப மில்லுக்கு போறோம். கரெக்ட்டா 9 மணிக்கு எல்லாரும் கிளம்பிடுங்க. டாடா பெரியமாமா. பை பெரியமாமா. நாளைக்கு ரிசல்ட் வந்துரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிடுவேல்ல? கண்டிப்பா. இப்ப எங்க கிளம்பற? லைப்ரரிக்கு. வரும்போது 1 கிலோ ஜீரகம் வாங்கிட்டு வாங்க. டாடா போயிட்டு வாங்க. இது என்னது? போருக்கு போற மாதிரி புறப்பட்டாங்க. என்ன, எங்க குடும்ப ஒத்துமையை பார்த்து பொறாம படுறீங்களா? கண்ணுக்குன்னு வச்சிடாதீங்க. என்ன? ஆமா, உங்க குடும்பத்து மேல கண்ணு வச்சிட்டாலும் நான் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே. மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு 5 லோடு அனுப்பியாகணும். மிஸ்டர் சங்கர், வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும். இத பாரு ஸ்ரீதர், அசிஸ்டன்ட் மேனேஜர் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு ரொம்ப தான் அலட்டிக்காத. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மகன், நீ மருமக, மறந்துடாத. அது வீட்டுல மில்லின்னு வந்துட்டா நீங்க வெறும் சூப்பர்வைசர், கணக்கு எடுக்கிறவங்க, அவ்வளவுதான். படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? தமிழ்ல புரியலன்னா இங்கிலீஷ்ல சொல்றேன். ஐ மீன் எஜுகேஷன் அண்ட் குவாலிபிகேஷன். லுக் மிஸ்டர் சங்கரன், கோவிந்தன் ஆன் ஆல் ஸ்டாஃப்ஸ், I want to see that 5 material should be loaded today. Understand? Mumbai ki phone pannom, marandrada. Sari. Calcutta ku load anpanom. Okay? Anupidla sir. Sivarama. Ayya. Un wife eppadi iruka? Paravaila, ana innum discharge pannalinga. Pinne neeye velaiku vandha? Leave kadikillingaya. Paravaila, nee kalambu. Sari. Murugavel, un ponnu kalyana vishayam enna aachu? Ella set aayi vandirukku. நிச்சயதார்த்தம் பண்ண போதும். ஆனா சீக்கிரம் பண்ணிடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் நான் பாத்துக்கறேன். முருகவேலுக்கு ஒரு 25,000 பணம் கொடு. சரி சரி. நான் சொன்ன விஷயம் உன் ப்ரமோஷன் விஷயம் தானே சொல்லியிருக்கேன். வணக்கம். அட ராமநாதனா, எங்க போனாலும் என் பின்னாடியே வரீங்க. நான் உங்க பின்னாடி இல்ல, நீங்க தான் என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? என் சொந்தக்காரரை பார்க்க வந்தேன். இங்க எனக்கு தெரியாம உங்க சொந்தக்காரரா? அது யாரு? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. அப்ப பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன், இப்பதான் பார்த்தேன். நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. உட்காருங்க. மிஸ்டர் மோகன், இவர் தான் ராமநாதன், என்னுடைய யங் ஃப்ரெண்ட். படித்தவர், அன்பானவர், பண்பானவர். ராமநாதன், இவர் மிஸ்டர் மோகன். வீட்டில் எப்படி சங்கரனோ அதே மாதிரி ஆஃபீஸில் இவர் தான் எனக்கு எல்லாம். சார், இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு. ஒரு நிமிஷம், அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா? ஓ, பண்ணிட்டேன் சார். இது ரெக்டிஃபிகேஷன் நோட்டீஸ் தான். நம்ம டெப்ரிசியேஷன் ஒர்க் அவுட் பண்ணதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கா? ஸ்டேட் சப்சிடி நம்ம அனுப்பலைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பதில் அனுப்பிடலாம். இல்லை, இதுக்கு ஆடிட்டர் கிட்ட போகணும். ஸ்டேட் சப்சிடியை டிடெக்ட் பண்ண வேண்டாம். சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் அது. According to 209, ITR 129, the Supreme Court has emphatically decided that state subsidy should not be deducted from the actual cost for the purpose of depreciation, while pointing out that merely because the subsidy is quantified as to a percentage of such cost, it does not take away the character of the payment, which is neither intended directly nor indirectly to meet the actual cost. Brilliant.
பிரமாதமா சொல்றீங்களே, எல்லாம் விரல் நுனியில வச்சிருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்படின்னா பதில் இப்படி அனுப்பிடலாம் இல்லையா? ஓகே சரி, அப்போ நானும் கிளம்புறேன். ராமநாதன், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சரி, ஒரு கர்சி கால். ஷூர், தேங்க்யூ. பர் சார், அந்த பேப்பர் செல்லமா, என் புருஷனுக்கு பால் கலந்துவை, நான் இப்ப வந்து எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சம் பாதாம் போட மறந்துடாத. பெரிய மாமாக்கு வாங்கி வச்சது இருக்கும்ல, அவர் பாதாம் போட்டுதான் பால் குடிப்பாரா? அது அவங்க வீட்டு பழக்கமா. என்ன மீனாட்சி, இன்னைக்கு பால் தானா? நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது பெரியமா. இருந்தாலும் நீங்க நேத்து கொஞ்சம் ஓவரா தான் திட்டிட்டீங்க. அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா உன்னால துப்பாக்கி தூக்கிடுவாரு. பால் குடிச்சு அப்பா, அவர்கிட்ட நான் எப்படி பேசி சமாளிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ புருஷன் பண்ணதெல்லாம் சரி நான் சொல்றேன். ஆமா, நான் அத முதல்ல தப்புன்னு தான் நினைச்சேன். ஆனா அவரை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆசாம் பார்டர்ல 0°C வாழ்ந்துட்டு இருந்தாரு. அங்க தண்ணி அடிச்சாதான் வாழவே முடியும். இங்க 30°C தானே. கிண்டல் பண்ணாதீங்க பெரியம்மா, டிகிரி இல்ல பிரச்சனை, ஸ்டேட்டஸ். மத்தவங்க புருஷ மாதிரியா ஏன் புருஷன்? மீனாட்சி ரொம்ப மாறிட்டா. இதுல என்ன அதிசயம் இருக்கு? அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் கிடைச்சது மீனாட்சி போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். இது அவளுக்கு மட்டும் பெருமை கிடையாது, நம்ம குடும்பத்துக்கும் தானே. ரொம்ப மேல போக வேண்டாம். என்ன சொன்னீங்க? ஒன்ன சொல்லல, இவகிட்ட சொன்ன. நல்ல கால அழுத்தி போட்டு பாலு. பாதம் கலந்துருக்கீங்கல்ல, கலக்கலன்னா அவ்வளவுதான், மூக்கு மேல கோபத்துல துப்பாக்கிய தூக்கிட்டாருன்னா நிறுத்தினாரே. டேய் மணி, பழனி, இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. ஜோசகர் மாமா, நீ தானே இங்க எல்லாத்தையும் பாத்துக்கறது. ஒரு 50 ரூபா கூடிய சிகரெட் வாங்கணும். ஐயோ, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சொந்த காசையா கேட்ட? எது வந்தாலும் வீட்டு கணக்குல வச்சுக்க. அதான் சொல்றேன், சிகரெட் வாங்க பணம் கொடுக்க முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாரியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், மரியாதையா காசு கொடுங்க. இங்க பாருங்க புது மாப்பிள, இந்த குடும்பத்துல யாருக்கிட்டயும் சல்லி காசு இருக்காது. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு அவசியமும் இல்ல. அவங்களுக்கு அவசியம் இல்லாம இருக்கலாம் ஐயா, ஆனா எனக்கு அவசியம் தேவை. எல்லாம் நடக்குது. என்னென்ன வேணுங்கறத ஒரு பெரிய லிஸ்டா போட்டு சங்கர மாமா கிட்ட ரசீது வாங்கினா மட்டும் போதும். உங்களுக்கு துணி எடுக்கணும்னா நம்ம துணி கடை இருக்கு. வருஷ பிறப்பு, தீபாவளி, பொங்கல், 3 நாளைக்கு புது துணி கொடுப்பாங்க. இல்ல, அப்படியே ஒரு சினிமா பாக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம தியேட்டர். மாசத்துக்கு ஒரு சினிமா தான், அதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் குடும்ப தலைவர் தீர்மானிச்சிருக்கிற விஷயம். எல்லா தீர்மானத்தையும் இனிமே மாத்தி அமைக்க போறேன். இங்க வந்திருக்கிற மத்த மாப்பிளைங்க மாதிரி என்னால ஊமியா இருக்க முடியாதுயா. இந்த சத்ரபதி யாரு உனக்கு தெரியுமா? தெரியும், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். குமார், நம்ம தோட்டத்துல தேங்காய் இறக்குறாங்க, நான் அங்க போறேன். நீ இதெல்லாம் சமையல் கட்டுல வச்சுட்டு அங்க வர்றேன். இருறா குமார், இந்த கிழவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். வீட்டு அதிகாரம் மொத்தத்தையும் கையில் எடுப்பேன். அப்புறம் பாரு. அதுக்கப்புறம் என்ன, ஸ்டோர் ரூம் நிறைய சிகரெட், இந்த குடும்ப பேர்ல ஒரு வைன் ஷாப், மொத்தத்துல குடும்பத்தை கவுத்தி கமதி இல்லாம முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே? சும்மாவா பேர் வச்சிருக்காங்க சத்ருன்னு? மிலிட்டரியில இருந்து துரத்தி விட்டாங்கல்ல. அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, சங்கர மாமாக்கு தெரிஞ்சிருச்சு. பல பேர் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கையில காசு இல்ல போல இருக்கு, பாவம். இழுக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கூடுறோம். இழுக்க எலாஸ்டிக் இருக்கு, இத நல்லா இழுக்கலாம், இஷ்டம் போல இழுங்க. இது இல்லடா, புகைக்கிறது. புகைக்கவா? சாம்பிராணி இருக்கு, வேணுமா? சிகரெட் குடுறான். வேணும்னா ஒரு பீடி தரேன். பீடி? எங்க வீட்டு நாய் கூட குடிக்காது. உங்க நாய் பீடி பிடிக்குமா? குமாரே, ஒரு 10 ரூபா குடுறா. சாரி, நோ சான்ஸ். கடனாவது குடுறா. துரத்தி விட்ட மிலிட்டரி காரனுக்கும் விசா இல்லாம ஃபாரின்ல இருந்து வந்தவனுக்கும் பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெக்க இல்லாம கேட்டதுனால இந்தாங்க 10 ரூபா. அந்த பீடி? அப்ப நீங்க லோக்கல் தானே? ஃபில்டர் சிகரெட் பிடிச்ச வாயிடா இது. இன்னைக்கு பீடி பிடிக்க போகுது. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதே ரொம்ப அசிங்கம். அதுலயும் கடன் கேட்கிற மாப்பிள்ள படு கேவலம். நம்ம கண்ணனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் சங்கரா. அப்படியா? உங்களுக்கு தான் தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியலையே. இப்பதான் தெரிஞ்சு போச்சு இல்ல, உடனே டாக்டரை வர வச்சு என்ன ஏதுன்னு பாரு. அட ராமநாதன், ஹார்ட்டி வெல்கம் மிஸ்டர் ராமநாதன். வாங்க வாங்க சங்கரா. உனக்கு தெரியுமா, சமஸ்கிருதத்திலையும் காமெடியிலையும் மட்டும் இல்லை, இன்கம் டேக்ஸ் விஷயங்கள்லையும் அப்படியே அத்துப்படியா இருக்காரு. மில்லுக்கு வந்திருந்த போது சில இன்கம் டேக்ஸ் விஷயங்கள்லாம் அவர் தான் தெளிவு பண்ணாரு. ஹி இஸ் கிரேட். அப்படியா? அப்போ சகல கலா வல்லவன் சொல்லுவோம். ஏதாவது உளராத, சகல கலா வல்லவன் சொல்லு. அப்படியே ஆகட்டும். ராமநாதன், நான் இன்னைக்கு ஹாலிடே மூட்ல இருக்கேன். நாம இன்னைக்கு பாட்டும் கூத்தும் கும்மாளவுமா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறேன். முட்டாள்களை இதுல சேர்த்துக்க வேண்டாம். என்ன சங்கரா? நிச்சயமா. ஒன்ன தாண்டா சொன்னேன். ராமநாதன், நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, உள்ள போய் பேசலாம் வாங்க. பெரியமாமா, பெரியமாமா,
பிகாம்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஆ கங்கிராச்சுலேஷன்ஸ் மை கேர்ள். நான் தான் சொன்னேன்ல நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவேன்னு. நீ சின்ன வயசுல இருந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தானே. பாத்தீங்களா கோபிகா எவ்வளவு புத்திசாலின்னு. மாமா எப்பவும் அவளுக்கு தான் செல்லம் கொடுக்கறேன்னு சொல்வீங்கல்ல. இப்போ அதுக்கு காரணம் புரிஞ்சதா? எல்லாரும் அவள மாதிரி படிக்கணும், அவள மாதிரி ஆகணும். போங்க போய் விளையாடுங்க போங்க. பெரிய மாமா ஞாபகம் இருக்குல்ல மாருதி கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்குமா? மாமா ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். சங்கரா கோபிகாக்கு ஒரு மாருதி கார் புக் பண்ண சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்லிடு. சொல்றேன். இவர் யாருன்னு சொல்லலையே கோபிகா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராமநாதன். ஏ ஜீனியஸ் யங் மேன். ஹலோ. ஹலோ கோபிகா. என் தங்கச்சி பொண்ணு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான். படிப்பு, டான்ஸ், பாட்டு எல்லாத்துலயும். ஓஹோ அது சரி. என்ன நம்ப முடியலையா? ஆளை பார்த்தா அப்படி தெரியல. அதான். அப்புறம் ராமநாதன் எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எம்காம். ரேங்க் எல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படியா? பாத்தியா உன்னோட புத்திசாலிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. கோபிகாவை நெக்ஸ்ட் எம்காம் படிக்க வைக்கலாம். என்ன ராமநாதன்? ஐயோ அட்மிஷன் கிடைக்குமான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்க வீட்டுல வேணா பெரிய விஷயமா இருக்கலாம், அதனால தானே மாருதி கார் வாங்கி கொடுக்க போறீங்க. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குலாம் குண்டூசி வேல்யூ கூட கிடையாது. அப்படின்னா ஏதோ டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் அனுப்புங்க. அதெல்லாம் நீங்களே போய் படிக்கலாமே. அதெல்லாம் நான் எப்போ முடிச்சிட்டேன். லோயர் ஹையர் ரெண்டுமே. ராமநாதன் அவர் அபிப்ராயத்தை சொன்னாரு. இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. அப்படின்னா என்ன நெக்ஸ்ட் சாய்ஸ் ராமநாதன்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கு. என்னது? பேசாம கல்யாணம் பண்ணி அமிச்சிருங்க. அந்த படிப்பு அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஏதாவது அதிகமா பேசிட்டேனோ? சேச்சே அப்படிலாம் இல்ல. அப்பா அம்மா இல்லாத குழந்தைன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம் ரொம்ப சுபீட்சமா இருக்கு. ஆனா கோபிகாக்கு 2 வயசா இருக்கும் போது என் தங்கச்சி சாரதா இறந்துட்டேன். மனைவி இறந்த துக்கம் தாங்காம அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு. 18 வருஷம் ஆச்சு. இப்ப உயிரோட இருக்காரான்னு கூட தெரியாது. மத்தியான சாப்பாட்டுக்கான பெல்லு. என்ன சாப்பாட்டுக்கு பெல்லு? ஆமா ராமநாதனுக்கு இதெல்லாம் அதிசயமா இருக்கும். பெரிய கூட்டு குடும்பம் இல்ல. எங்க பெரிய மாமா ஆரம்பிச்சு வச்சது, நானு அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசலாம் வாங்க. இதுதான் எங்க வீட்டோட ஸ்பெஷாலிட்டி. தங்கச்சிங்க, தங்கச்சி பசங்க, அவங்க பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது, அது தனி சுகம் தானே. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. சத்ரபதி இன்னும் உட்காரலையா? வாங்க உட்காருங்க. வேண்டாம், இந்த மரியாதை எதுவும் வேண்டாம். நான் சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும். அதுக்கு ஒரு முடிவு எடுக்காம இந்த வீட்டுல நான் சாப்பிடவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லு. சாப்பாட்டுக்கு அப்புறம் சொல்றதுக்கு ஏதாவது வாயில வீட்டுக்கு வந்த மருமக எல்லாரும் வாய பொத்திக்கிட்டு ஊமியா தான் இருக்கணும்னு சொன்னா இந்த வீட்டுல ஏகாதிபத்தியம் தான் நடக்குது. நீங்க கலாட்டாலாம் பண்ணக்கூடாது. சும்மாரியா பேச வேண்டியவங்க பேசணும். நீ ஏயா பேசுற மாப்பிள? மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை பண்ணி கிடக்குது? உங்களோட எவ்வளவு பெரியவர், வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம். என்னடா மரியாதை கொடுக்க சொல்ற? நீ யார வக்காலத்து வாங்க? யாரா இருந்தா உனக்கு என்ன? எவ்வளவு இருந்த என்ன பிரயோஜனம்? இவ ஒருத்தனே போதுமே. வாங்க போறோம். என்ன காரியம் பண்ணிட்டீங்க? மாமா எங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவர். அவர் முகத்தை நிமிந்து பார்க்க கூட எங்க யாருக்குமே தைரியம் இல்ல. மீனாட்சி முகத்துக்காகத்தான் இல்லன்னா ஒண்ணு. ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டாரு, இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. இதுதான் சரியான தீர்ப்பு. அப்ப நம்ம சாப்பிடலாம்ல?
தமிழ்ல சொன்னது புரியலையனா இங்கிலீஷ்ல சொல்றேன். Now we can have food. வேண்டா. பெரிய மாமாவே சாப்பிடல. இன்னைக்கு இங்க யாரும் சாப்பிட வேண்டாம். கோபிகா, நாம எல்லாரும் பட்னி கிடக்கிறது பெரிய அண்ணனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படித்தானே? ஆமாடி. அண்ணனுக்கு சாப்பாட்டை நான் ரூமுக்கு கொடுத்து விடுறேன். ஆ, இப்போ எல்லாரும் சாப்பிடுங்க. சங்கர மாமாவ அடிச்சது மன்னிக்க முடியாத குற்றம். தப்பு பண்றவங்களுக்கு இந்த வீட்டுல தண்டனை நிச்சயம் உண்டு. இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியாடி. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. 101 தோப்பு காரணம் போடணும். இந்த வீட்டோட கட்டுப்பாடுக்கு பணிஞ்சு நடக்கிறவங்க சாப்பிட்டா போதும். ஆ, போடுங்க. ஒன்னு, நல்லா குனிங்க. ரெண்டு, மூணு, நாலு. மாமா கட்டி காத்த இந்த வீட்டை நான் இப்ப கட்டி காக்குறது என்னோட சாமர்த்தியம் மட்டும் இல்ல, நீ என்னோட வலது கையா இருக்கிறதுனாலதான். இப்ப என்னாச்சுன்னு சொல்றீங்க? மாப்பிள்ள கொஞ்சம் அவசரப்பட்டார், அவ்வளவுதானே? அவன் அரைஞ்சது ஒன்னும் இல்ல, என் கண்ணத்துல. இத கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் என்ன முதல் முதலா வடி வாங்குறேன்? நாராயணன், கல்யாணி, முருகேசன் எல்லாரும் நம்ம சின்ன வயசுல இருந்து உன்னால என்னதான போட்டு அடிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மத்தள மாதிரி. புது மாப்பிளையும் வாசி பார்த்துட்டார், பாவம் அவர் கைதான் வலிச்சிருக்கோம். இந்த மத்தளத்துக்கு அடி வாங்கி வாங்கி பழகி போச்சு. அவங்க என்ன வேணா செய்யட்டும், நான் மனசார ஏத்துக்கிறேன், நான் சகிச்சுக்கிறேன். ஆனா நீ வருத்தப்படவே கூடாது, அதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. சங்கரா, உனக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். இது ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை, எனக்கு வயசாயிருச்சு. இனி வரக்கூடிய இந்த தலைமுறையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும்னு எனக்கு தோணலை. ம், நானும் அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம கூப்பிட்டு வந்த அந்த பையனை ரொம்ப வேதனைப்படுத்திட்டான். எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே கேட்க முடியாமல் போச்சே. எங்கே போய் விசாரிக்கிறது? விசாரிக்கிறேன். இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் கூப்பிட்டு வரேன். ம், ராமநாதன் எனக்கு கண்டிப்பாக வேணும். உன்னை பற்றி அவர் என்ன சொன்னார்னு உனக்கு தெரியுமா? அவருக்கு நீ மேனேஜர் ஆகணுமா? மகனா இல்லை. வருத்தப்படாத, நீ அவரோட மகன்தாங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும். இதுவரைக்கும் எல்லா விதத்திலையும் அவருடைய கவனத்தை கவர்ந்த நீ அவருடைய மனசுல ஒரு நிலையான இடத்த பிடிச்சிட்ட. இனி பின்வாங்காத. மாமனா, எந்த அக்னி பரீட்சைக்கு நீ ஆளாக வேண்டி வந்தாலும் மனசை மட்டும் தளர விட்டுறாத. நீ என்னோட மருமகன் தாங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? இப்ப நான் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் மனசறிஞ்சு அந்த குடும்பத்துக்கு நான் எந்த துரோகமும் பண்ணதில்லை, அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன காரணம் சொன்னாலும் நான் செய்யற தப்பு தான், என் மருமகனுக்காக, என் சகோதரிக்காக. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும், எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அது வர பொறுமையா இருக்க, காத்துக்கிட்டு இருக்க. எல்லாம் என் அம்மாவுக்காக, என் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக எதை வேணாலும் தாங்கிக்கிறேன். உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்த போதும். அது எப்பவும் இருக்கும், உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அந்த புண்ணியவானோட மகனாச்சு நீ. அடிச்சிட்டேங்கிறதுக்காக என்ன அடக்கிறதுக்கு அந்த ராமநாதன் மேனேஜரா கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துல வச்சு அந்த கிழவனை அடிச்சனோ அப்பவே அந்த ராமநாதனையே பின்னி இருந்தானா? ஆனா என்ன பண்றது, ராமநாதன் அந்த கையை உடைச்சிட்டானே. டேய் குமாரே, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, என்கிட்ட இந்த நக்கல் வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். தங்கச்சி புள்ளிங்க, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்கன்னு இத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வேற எப்படியோ ஒருத்தனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அத்தனை பேரும் மாடு மாதிரி உழைக்கிறீங்க, சம்பளமும் கிடையாது, கருத்துரிமையும் கிடையாது. உங்களால மானம் தான் போகுது. அட, மானம் போறதுக்கு என்ன இருக்கு? இதை கட்டிருக்கோம்ல. அதுவே அவந்தாலும் ஓம்பானம் போக போறது இல்ல. மேனேஜரை ஃபிக்ஸ் பண்றாங்களா? மேனேஜர் ஏன், மேனேஜர் ஆகிற தகுதி எனக்கு கிடையாதா? நீ என்னடா சொல்ற மதவா? எனக்கு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. சதாசிவ, நீ என்ன சொல்ற? நான் என் காலத்தை இப்படியே கழிச்சுக்கிறேன். ஸ்ரீதர், நீ ஒன்னு சொல்லியடா.
ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க, இங்க பாருங்க மணிமணியா பிள்ளைய பத்தி வச்சிருக்கோம். அப்பா சத்ரு அங்கிள் என்ன சொல்றாரு? சத்ருக்கு வேற என்ன வேலை? சண்டை மூட்டி விடுறத தவிர நீ வா, நான் உனக்குள் பாட்டி விடுறேன். நீ இப்பதான் வரியா? பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டியா இல்லையா? கேட்டேன். ஆனா என்ன மேனேஜர் ஆக்க வேண்டாங்க, உங்களுக்கு என்ன மச்சம் குறைச்சல்? அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, தகுதி இல்லையா, எந்த குறை இருக்கு? இவ்வளவு தகுதி இருக்கிற ஒரு ஆளு நம்ம கூட இருந்துகிட்டு மேனேஜர் ஆக்கலையே, ஏன்னு கேக்குறேன். நல்ல விஷயத்த கழுத சொன்னாலும் கேட்கணும், மாப்பிள்ள சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன என்ன கொஞ்சம் ஊத்தலாம்ல கூட. சத்ருவன சொல்றதுலயும் விஷயம் இருக்கத்தான் செய்யுது. நீ சொல்றது சரி, ஆனா இதை பெரிய மாமா சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? எனக்கு தைரியம் இருக்கு, நான் பேசுறேன். வேண்டாம், பெரிய மாமா கிட்ட நாம டைரக்டா போக வேண்டாம், பிரச்சனையை நாம அம்மா மூலமா தெரிவிப்போம். அமைதியா இருந்த வீட்டுல போட்டியும் பொறாமையும் உண்டாயிடுச்சு. பெரியம்மா வேண்டாம், இது வரைக்கும் வாயை திறக்காதவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரியும். ஒண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி விரட்டினது போல சிலருக்கு பட்டாதான் புரியும். பெரியண்ணன் பண்ணது தப்பு, பெரிய தப்பு. என்ன எல்லாருமா போய் அவரை கேள்வி கேட்கலாமா? நன்றி இருக்காடா உங்களுக்கு. அந்த மனுஷன் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காரு? 1976 மருமகன்களோட ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு இந்த மொறமுண்டைங்களுக்கு தெரியாதா? இது மகன்களோட காலம். சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெத்திருந்தா இந்த சொத்து பூரா அந்த வாரிசுகளுக்கு தானே போய் சேரும். ஆனா அத பெரியண்ண செய்யல. இதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது. பெரியண்ண இதையெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, பூதம் காக்கிற மாதிரி. பெரியண்ண ஒரு முடிவு எடுத்தாருனா அது 100% சரியா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு கூட அவருக்கு தெரிய வேண்டாம். போங்க எல்லாரும். இவ்வளவு பேரையும் ஒரே வீட்டுல கட்டி காக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. நீங்க கூட யோசிப்பீங்க, இதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா நடத்த முடியுதுன்னு. இல்ல இருக்கட்டும், இந்த வெற்றியோட ரகசியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், நீங்க காப்பாத்திட்டு வர பிரம்மச்சரிய வர. ஒரு வைராக்கியமான பிரம்மச்சாரிக்கு மட்டும்தான் இவ்வளோ வில் பவர் இருக்கும். உங்களுக்கு அது இருக்குன்னு நான் நம்புறேன். எதுவுமே என்னோட சாமர்த்தியம் இல்லை. இவர் தான் என்னுடைய பெரிய மாமா, ராவ் பகதூர் ராஜசேகரன், ஏ க்ரானிக் பேச்சுலர், புண்ணியாத்மா. யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்ட தத்தத் தேவதரோஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கடைபிடிக்கிறது தான் நல்லது. நானும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருடைய 70th பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வீட்டோட பொறுப்பை என் கையில் ஒப்படைச்சாரு. கூடவே அந்த பகவத்கீதையையும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தன்னை தானே சோதனை பண்ணிக்கிறதுக்கா இருக்கலாம். இதோ இன்னி வரைக்கும் நான் அதை செஞ்சிருக்கேன். இன்னும் 1 எனக்கு 70th பிறந்த நாள் வருது. அன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும். அதுக்கப்புறம் என்ன? சந்நியாசம்தான். உங்களை மாதிரி ஒருத்தர் எங்கேயும் இருக்க முடியாது, சந்தேகமே இல்லை. ஒரு சின்ன சலனம் கூட மனசுல ஏற்படாம இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வர்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். நான் உங்க கால தொட்டு வணங்கிக்கிட்டுமா? நல்லா இருங்க. ஏன் அழறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல. வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரெக்டா கொடுத்துடணும். அடிஷனலா எந்த செலவு வந்தாலும் அதுக்கு வவுச்சர் போடணும். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மளிகை சாமானுக்கு பணம் எந்த வச்சுக்கோ. தினமும் என்ன சிக்கன் மட்டன்ல போடுறீங்க? அரசோம்பு சாம்பார் அரவேக்காடு பொரியல் தானே போடுறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? போட்டதை சாப்பிடுறதோட நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இதோ பாரு, நீங்க சொல்ற மாதிரி என்னால இருக்க முடியாது. சிக்கனோ மட்டனோ இல்லாம நம்மளால சாப்பிடவே முடியாது. நாய்க்கு கறி வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்கோம், கூட ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா போச்சு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். நம்ம ஆயில் மில்ல மிஷின் ரிப்பேர் ஆயிருக்கு, சரி பண்றதுக்காக டெக்னீஷியன்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல ரிப்பேர் ஆக்கிட்டீங்களா? அந்த கணக்குல எப்படியாவது பணம் சுருட்ட பாக்காதீங்க. ஹலோ, அதை இங்க வைங்க. நான் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டாமா? இங்க எவ்வளவு பணம் இருக்கு, எங்க இருந்தெல்லாம் பணம் வருது, எவ்வளவு செலவாகுதுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ராமநாதா, உன்னை நான் எந்த விதத்திலையும் தொல்லை பண்ணவே மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா தொட்டுள் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடிச்சு என் நிலைமை. அப்பப்ப கொஞ்சம் சிகரெட்டு, 2 பெக்கு, கொஞ்சம் சிக்கன், மனுஷனுக்கு அதுவாது வேணும்ல.
கண்டிப்பா வேணும். வவுச்சர் எழுதிட்டு பணம் கொடுத்தாலே போதும். 250 ரூபாய் பணம் நீ கொடுத்தேன்னு வையே, 500 ரூபாய் நீ கொடுத்ததா நான் வவுச்சர்ல சைன் பண்ணி கொடுப்பேன். என்ன சொல்ற? அதாவது 50-50. எனக்கு உனக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். மிலிட்டரியில இருந்து இங்க வந்திருக்க கூடாது, நேர டெல்லிக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. நாட்டை ஆள்றதுக்கு சரியான ஆளுதா? சரி எந்திரிடா, எழுந்துடான்னு சொன்ன. இங்க பாரு, உன்னோட கோல்மால் வேலையெல்லாம் இங்க வந்து காட்டாத. நயா பைசா கூட கிடைக்காது. இந்த சொத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நினைச்சுக்கோ. அத சொரண்ட யாரையும் நான் விட மாட்டேன். இந்த எண்ணத்தோட மறுபடியும் இங்க வராத, கிளம்பு. நீ ஒன்னு எனக்கு தானம் பண்ண போறது இல்ல தெரியல. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, தொல்ல பண்ணாதீங்க சார். இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா மூக்கு உடைச்சு அனுப்பிடுவேன். இல்ல அடிக்கணும்னு அடிக்க மாட்டேன். என்ன கோவம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது, கெட்ட பழக்கம் தான். என்னதான் நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? தெருவுல போற நாய கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சாங்க. இப்ப பாரு, அவன் பெரிய கலெக்டர் மாதிரி பேசுறான். உங்க பெரிய மாமா பண்ண வேலை அவன் செல்வாக்கு இந்த வீட்டுல கொடி கட்டி பறக்குது. ஆஹா, அந்த அளவுக்கு ஆயிட்டானா? அவன் ஒரு கை பாக்குறேன். நீ என் முறை பொண்ணு தானே? சுமாரான ஃபிகர் தான், ஆனா தலக்கணம் கொஞ்சம் அதிகம். ஒரு தாலி மட்டும் கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். என்ன, பொண்ணுங்களை பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேனே, நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒருத்திய பார்த்தது இல்ல. ஓஹோ, மார்த்திகார் வாங்கி தந்தாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினதுக்காக. இந்தாங்க, எம்காம்ல ரேங்க் வாங்கினதுக்கு குண்டு ஊசி. அது அப்படி வைக்கிறியா? குண்டு ஊசி கையில குத்தி ரத்தம் வரப்போகுது. இது ஒண்ணு சாதாரண ரத்தம் இல்ல, இது ராயல் பிளட், ராஜ ரத்தம். பாப்பாவுக்கு இப்ப என்ன வேணும்? பாப்பாவா? யாரு பாப்பா? ஓ சரிதான், ஒரு குழந்தைய தாளாற்ற வயசு இருக்கிற உன்னை பார்த்து பாப்பான்னு சொன்னது தப்புதான், மன்னிச்சிரு. பாட்டிக்கு இப்ப என்ன வேணும்? ஐயோ என்ன காமெடி, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. பின்ன சிரிக்கிறதும் சிரிக்க வைக்கிறதும் தெய்வம் கொடுத்த திறமை, அதுக்கெல்லாம் பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் எங்க மாமா கிட்ட சொல்லு. பாவம், அவரு உன்னோட நடிப்ப நம்பி ஏமாந்து போயிட்டாரு. பாட்டி எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா வேலை செய்யணும், வேலை செஞ்சா மாசம் மாசம் எங்க வீட்டுல இருந்து கரெக்டா சம்பளம் வந்துரும். இங்க பார், வம்பு பண்றதுக்குனே இங்க வந்தியா? இப்பதான் ஒருத்தன் வம்பு பண்ணிட்டு போனான், அதுக்குள்ளயா? நான் ஒண்ணு அதுக்காக வரல. என் காருக்கு ஸ்டீரியோ வாங்க 15,000 ரூபாய் வேணும். ஐயோ, அந்த அளவுக்குல வசதி இல்ல. என்ன இப்ப பாட்டு தானே கேட்க போற, அந்த அளவுக்குல ஆடம்பரம் தேவையில்ல, கிளம்பு. அத முடிவு பண்ண நீ யாரு? மரியாதையா பேசினா உனக்கு இன்னும் நல்லது. உனக்கு இந்த அளவுக்கு மரியாதை போதும், மரியாதை 15,000 ரூபாய் எடு. முதல்ல வெளியில போடி. என்னது, போடியா? ஆமாண்டி போடின்னு நான் சொன்னது உனக்கு புரியலையா? அடி போடி வெளியில. அப்படியா? உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னை என்ன பண்றன் பாரு. ஐயோ தெய்வமே, விளையாட்டுக்கு சொன்ன, சீரியஸ் ஆயிடுச்சோ? ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தாண்டா காப்பாத்தணும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா, இல்ல இந்த ராமநாதன் பிடிக்குமா? இது என்ன கேள்வி? இது என்னோட கோபிகாக்கு அப்புறம் தானே வேற யாருமே. நீங்க பொய் சொல்றீங்க. நான் பொய் சொல்றேனா? அந்த கார் பிடிச்சதா உனக்கு? வேண்டா பேச்ச மாத்தாதீங்க. நீங்க எதுக்காக அந்த ராமநாதனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? போதும் கிண்டல் பண்ணது. அந்த ஆள் என்ன என்ன கூப்பிட்டான் தெரியுமா? என்னன்னு? போடியா? ஒரு வாட்டி இல்ல, ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போடி போடி போடின்னு. ராமநாதன் அப்படி இல்ல கூப்பிட மாட்டாரு. அப்போ நான் போய் சொல்றேன் சொல்றீங்களா? உங்களுக்கு எம்மல நம்பிக்கையே இல்ல. அப்படி எல்லாம் இல்லம்மா, நான் அவரை கூப்பிட்டு கேக்குறேன். இப்ப கேக்கணும். இப்பவே வா. இப்பவே கேக்கணும். அந்த ஆள் அப்படி சும்மா விட கூடாது. வாங்க. ஐயோ, சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே அங்க வந்திருப்பேன். நீங்க இவ்வளவு போடின்னு சொன்னீங்களா? போடின்னா? நானா? கடவுளே தலை சுத்துது. கூப்பிட்டல்ல? ஐயோ, இந்த வீட்டு பொண்ணு போடின்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன புத்தி இல்லாதவனா? சேச்சே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. கேட்டல்ல, அவர் அப்படி எல்லாம் கூப்பிட மாட்டாரு. என்னமா போய் சொல்லி நடிக்கிறான்? மாமா இவனை நம்பாதீங்க.
உங்க மேல சத்தியமா இவன் என்ன போடின் கூப்டான். என்ன ராமநாதன் இது? கோபிகா அப்படி எல்லாம் போய் சொல்ல மாட்டா. அதானா பாப்பா இங்க வந்தப்போ ரெஜிஸ்டர்ல தூசி ஒரே பொடியா இருக்கேன்னு சொன்ன. அது பாப்பாக்கு பொடின்னு கேட்டிருக்கோம். கேட்டுக்கிட்டியா? ராமநாதன் பொடின்னு தான் சொல்லிருப்பாரு. இல்ல பாப்பாக்கு இஷ்டம் இல்லன்னா இனிமே பொடிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு பதிலா காத்துல பறந்துகிட்டு இருக்கிற பொருள்னு, இல்லன்னா மூச்சு குழாய் வழியா உள்ள போய் அலர்ஜி உண்டாக்குற பொருள்னு, இல்லன்னா வயசானவங்க இந்த டப்பால இருக்கிறத விரலால எடுத்து மூக்குல உறிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பண்ணுவாங்களே அப்படின்னு. போதும் போதும், இப்போ உன் கோவம் தெரிஞ்சுதா? கோவம் அதனால இல்ல, கார்ல ஒரு ஸ்டீரியோ வேணும்னு பாப்பா என்கிட்ட வந்து கேட்டுச்சு. வெஸ்டர்ன் மியூசிக் கேட்கறதுக்காக எதுக்கு இவ்வளவு செலவுன்னு நான் தான் வேண்டான்னு சொன்னேன். அங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கோபிகாக்கு கர்நாடக சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். எம்மாடி அந்த கரகர பிரியா ஒன்று எடுத்து விடு, ராமநாதன் அசந்துருவாரு. நான் அசரல்ல மாட்டேன், ஏன்னா தெரியாது. தெரியாதா? கோபிகாக்கா, கமான் மை சைல்ட். ம் சகரி சரி கம பத நிதா மபத பத நிதா நி சரி கரி பெரிய நீ தான் வரணும். ஆமா ஆமா, உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். அப்படின்னா கரகர பிரியா ராகம் பாடுங்க. கலக்கிட்டீங்க. நீலி மகள் அல்லவோ மறை சதா மகிழும் மலை, நீலி மகள் அல்லவோ அல்லவோ.
கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த ஆர்டிகளை இன்னைக்கே அனுப்பியாகணும், இல்லைன்னா அவங்க ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. என்ன? எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ஆ, பேசலாமே, சொல்லு. இல்லை, நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் எவ்வளவு நாளாச்சு, மீனாட்சியோட புருஷன் வேலை எதுவும் இல்லாமல் சும்மாவே இருந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுக்கலாம், நீயே சொல்ல. மில்லில் ஏதாவது. ஏன், அதை இழுத்து மூடிடலாங்கிற நினைப்பா உனக்கு? அப்படின்னா அந்த ஆள் வீட்டில் சும்மாவே இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? எல்லாத்தையும் விட அதுதான் பெஸ்ட்டு. முடிஞ்சுதா நீ சொல்ல வந்தது? இல்லை, அந்த ராமநாதனை இந்த வீட்டில் யாருக்கும் பிடிக்கல, முக்கியமாக பொம்பளைங்களுக்கு. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறான். நல்லவங்களாக இருந்தால் அப்படித்தான், யாருக்கும் அவங்கள பிடிக்காது. அதுக்கு பேர் தான் ஜெலசி, பொறாமை. நீ பாருமா, எனக்கு ராமநாதனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா விஷயத்துலேயும் அவன் கெட்டிக்காரன். புரிஞ்சுதா? அம்மா, அப்பா என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு. நான் பாக்கியசாலி. இதெல்லாம் வெளியில் சொல்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரணும். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா? என்றைக்குமே நான் அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன். கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நான் அவரை கூப்பிட்டு வரேன். வாக்க காப்பாற்றுவேன். ஹே, யாராவது பாத்திர போறாங்க, பத்திரமா ஏத்துங்க. பீ கேர்ஃபுல். சத்தம் போடாதடா, சீக்கிரம் 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 நடக்கட்டும். ஏய் குமார், என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து வை. அண்ணா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரியில்லை, சுத்தமா சரியில்லை. கீழே இருக்கிற பொருளை முதல்ல மேல எடுத்து வை. நான் அதை சொல்ல வரல. இந்த திருட்டுத்தனம் பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? தெரிஞ்சா என்ன, உன கொன்னுடுவாங்க, அவ்வளவுதான். உனக்காக 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்துறோம், போதுமா? உங்ககிட்ட சொன்ன வேலையை பாரு. இவர் பெரிய ஹரிச்சந்திர, விடியறதுக்குள்ள இதெல்லாம் மீராபாய் குடோன்ல இருக்கணும். சீக்கிரம் போ. ஆமா மச்சான், நான் தெரியாம தான் கேக்குறேன், எத்தனை நாளைக்கு தான் இப்படி திருட்டு தினம் வாழ்றது? நம்ம எல்லாருக்கும் எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்? அடுத்த மாசம் 70வது பிறந்த நாள். அப்ப அதிகார மாற்றம் இருக்கும், அது வரைக்கும் நாம பொறுத்துதான் இருக்கணும். மாமா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தகுதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நான் கொடுப்பேன்னு. எனக்கு ஒரு சந்தேகம், இங்க இருக்கிற நமக்கு தகுதி இல்லையா? நமக்கு தகுதி இல்லையா? அது எப்படி ஒத்துக்கிறது? என்ன இருந்தாலும் மாமாவுக்கு அப்புறம் அவரோட மூத்த மருமகன் நான் தானே. நியாயப்படி அடுத்த வாரிசு நானா தானே இருக்கணும்? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? நடக்கும், சந்தேகமே இல்ல. நாசமா போன இந்த கூட்டு குடும்பத்துக்கு அன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க. மெதுவா கத்தி தூங்குறவங்க எழுப்பிடாதீங்க. முழிச்சுக்கிட்டு இருக்க மாப்பிள்ளைகளா, உங்களை எல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட கூடாது, திருட்டு நாய்களான்னு சொல்லித்தான் கூப்பிடணும். அத்தனை பயல்களும் மாமாவை பார்த்த உடனே பாசத்தை கொட்டுறீங்க, பக்தியை கொட்டுறீங்க, மரியாதையை காட்டுறீங்க, அவ்வளவு வேஷம்னு தெரிஞ்சிருச்சு. இப்பவே போய் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றேன். சத்தம் போடாதீங்க. மாமா, மாமா கதவு தரங்க. என்னப்பா இந்த நேரத்துல, ஏதாவது பிரச்சனையா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனை இல்ல, அங்க ஏகப்பட்ட குழப்பம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க தான் அப்பா நினைச்சிட்டு இருக்காரு, ஆனா அது தப்பு. எல்லாம் திருடுனுங்க, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கடத்திட்டு இருக்காங்க. நீ ஏதோ கனவு கண்டுட்டு வந்து பேசுற. இந்த குடும்பத்துல நான் வந்து சேர்ந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, அவங்க யாரும் அப்படி செய்யக்கூடியவங்க இல்ல. நான் என் கண்ணால பார்த்தேன், இப்பவே நீங்க என் கூட வாங்க. அவங்க லாரியில சாமான எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா வசதி? சத்தியமா, எல்லாருக்கும் சொத்து மேலதான் ஆசை. அந்த சத்ருவும் அவங்க கூட சேர்ந்திருக்கான், வீட்டையே நாசம் பண்ணிருவாங்க. பாவம், அவங்க ஏமாத்துறது என்ன அப்பாவுக்கு தெரியல. நாம இப்பவே போய் சொல்லுவோம், வாங்க. வேண்டாம், அவருக்கு தெரிஞ்சா அவரால் தாங்க முடியாது. நம்ம சொன்னோம்னா நமக்கு தான் கெட்ட பேரு. காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். நீ எதையும் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. மறுபடியும் இதே மாதிரி நடக்காம தடுக்கிறது ஒரு மேனேஜரோட கடமை. இப்ப போய் படுத்து தூங்கு, போ போ. அவருக்கு போய் எப்படிதான் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றாங்களோ கடவுளே. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அல்லாஹ் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அதெல்லாம் சும்மா, நீ எதுவும் ஒம்பு பண்ணாத. உனக்கு கொலை குத்தாச்ச, அப்புறம் நல்ல நாட்டரிசி வந்திருக்கு, ஒரு லோடு அனுப்பட்டுமா? என்னது, என் கடையில கல்லா? டேய் மண்டையா, என் கடையில 10 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கல்ல தான்டா நான் சேர்ப்பேன். அதுவும் வயிற்றுக்குள்ள போனா ஜீரணமாகற கல், மத்தவெல்லாம் 2 கிலோ கல்ல சேர்க்கலாம் தெரியுமா? மீராபாய் மனசாட்சி விரோதம் எதுவும் செய்ய மாட்டான். ஓகேனா சொல்லு. என்ன ஓகேவா? ஓகே ஓகே, வச்சிருமா? இல்ல, சரக்கு உங்ககிட்ட கொடுத்து பணத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கணுமா? இந்தாங்க பேசுற அமௌண்ட் இதுல இருக்கு, அப்புறம் 30ஆம் தேதிக்குள்ள சரக்கு இங்க வந்துடும்ல.
சரக்கு வந்துரும், அப்புறம் அந்த விலைய பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா இந்த தடவை என்ன சரக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏ அது வந்து அது பரவாயில்ல, அடுத்த தடவை சேர்த்து இறக்கிருங்க. Two most famous sports in these were called Open Sense Potter. At that time there was a race of money. இன்னைக்கு சம்பளம் கிடைக்கிற நாள் இல்ல, அதான் டீச்சர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சொல்லி கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். நீ கொடுத்து வச்சவண்டா, இந்த சாக்கலையாவது ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சு என்ன கொடுமடா. அது கிண்டல் தானே வேணான்றது. அது நானும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுவும் எட்டாம் கிளாஸ்லயே மூணு வருஷம். அதுக்கு மேலயும் படிச்சிருக்கலாம். என்ன கூட படிச்சவனுங்களே மாஸ்டர் ஆகி வந்தானுங்க, அதுக்கு மேல அங்க இருந்தா மரியாதை இல்ல இல்லையா? படிக்கலன்னா என்னப்பா, கணக்குல கரெக்டா இருக்கல? அதுவும் வயிற்று பழப்பு. அதனால அப்ப என்ன கணக்கு கணக்குது, கைய வலிக்குதுப்பா. எடுத்து தலையில வச்சுக்கோ, அது காலியா தானே இருக்கு. வேண்டாம். Now that storm was that is higher, lightning flames from the sky, and everything belongs to a doubt in a clear distinctness. The bending tree, the wave-sourced river, and Divine's Bay, and the dim outline of the high bank on the other side. Sura velikattru balamaga adikku thodangiyathu. Aagayathilirundhu minnalgal paayi thodangina. Minnal oliyil anaithum telivaga theriya thodangina. Thalaigunindhu irukkum marangal, kadal alaigal, nelindhu sellum nadigal, saaril adikkum aruvigal, எதிரில் இருக்கும் பேங்க் கட்டிடங்களின் மங்கிய ரூபங்கள். டீச்சர் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. பாட்டி, டாம் சாயர் தானே சொல்லி கொடுக்கறீங்க, எல்லாமே தப்பு. நவ் தட் ஸ்ட்ராம் இல்ல, நவ் தட்ங்கறத சேர்த்து சொல்லணும், அது ஒரே வாக்கியம். அதனால அப்படிங்கறது அர்த்தம். அது மட்டும் இல்ல, டிம் அவுட்லைன்ஸ் ஆஃப் தி ஹை பேங்க்ஸ் ஆன் தி அதர் சைடு. பேங்க் கட்டடம்னு அர்த்தம் கிடையாது, பேங்க்ஸ்னா கரைகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல வந்திருக்கிறது கரைகள்ங்கிற அர்த்தத்துல தான். You mind your own business, I'll look after it. ஐயோ டீச்சர், அதுவும் தப்பு. லுக் ஆஃப்டர்னா பாதுகாக்கிறதுனு அர்த்தம். I will look into it. இதுதான் கரெக்ட். Stupid, don't teach me. I also have little knowledge about it. இப்ப சொன்னாங்களே, இதுதான் டீச்சர் சொன்னதுல கரெக்ட். I had little knowledgeனா எனக்கு இப்ப அறிவு இல்லைன்னு அர்த்தம். I have a little knowledge, இதுதான் கரெக்டான வாக்கியம். ராமநாதன், you don't have no business here. ஐயோ திரும்ப தப்பா சொல்றீங்களே பாட்டி, ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஒண்ணா வரக்கூடாது. You have no business, இது போதும். Shut up your bloody mouth. திரும்ப தப்பு. மூஞ்சிய பாத்து ஏன் shut up your bloody mouth னு சொல்லணும்? Shut up, that's enough. ஓவரா சீன் போடாத, இது அவங்க சொந்த ஸ்கூல். சொந்த ஸ்கூல்னா தப்பு தப்பா சொல்லி கொடுக்கணுமா? போட. சார், எங்க டீச்சர் கண்ணே தெரியல. போங்க. தப்பில்ல, அகங்காரம் குறையட்டும். எதிரிங்களா? அவரை சுத்தி எதிரிங்க தான் இருக்காங்க. பாவம், அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் ஒண்ணும் தெரியல. உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையா? இருக்காங்க. அவருக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்காக ஒருத்தன் தயாரா இருக்கான், ஆனா அவருக்கு தான் அது தெரியல. கஷ்டம்தான். அந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன நேசிக்கிறவங்க தான் உள்ளேயும் வெளியவும். நீங்க தான் பாக்குறீங்கல்ல, எங்க குடும்பத்துல கடைசி குழந்தை அதான். மாலுக்குட்டில இருந்து சுப்புலட்சுமி வரைக்கும் என் மேல வச்சிருக்கிற பிரியம் அது அலாதிதான். அப்புறம் ஸ்கூல்ல நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். கோபிகா ரொம்ப கோபத்துல இருக்கா. வேணும்னு பண்ணல, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. சேச்சே, நீ பண்ணதுதான் சரி. அறிவாளிக்கு முன்னாடி தோல்வி வெற்றிக்கு முதல் படி, அதை அவ புரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல வாத்தியார்கள் கம்மி, அதனாலதான் கோபிகாவை அனுப்புனேன். உனக்கு சம்மதம்னா ஸ்கூலுக்கு உதவியா இருக்கலாமே. இல்ல, அது வந்து புது டீச்சர்ஸ் வர வரைக்கும் போதும். டீச்சர் வேலை ஒண்ணு அவ்வளவு மோசம் இல்ல. என்னோட ஆரம்ப காலமும் அதுதான். கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பிடிச்ச வேலை தான். அப்படின்னா நாளைக்கே ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து ஜாயின் பண்ணுங்க. என்ன? சரி. இதை ஃபில் பண்ணுங்க. கணக்கு தானே உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், அந்த வேலை தானே இப்ப பாத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எந்த பாடம்னாலும் ஓகே. ஓ, அப்ப நீங்க பிஎட் போலாமே. இங்கிலீஷும் சோசியல் ஸ்டடிஸும் எடுத்தா போதும். பெரிய அண்ணன் சொல்லிட்டாருன்னே தான், அவர் எப்பவுமே இப்படிதான், பிடிச்சிருந்தா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாரு. இதோ ஒரு பார்ட் டைமா நினைச்சுக்கோங்க. பெரிய அண்ணா அனுப்பியிருக்காரு, டீச்சரா, புது அப்பாயின்மெண்ட். மேனேஜர் பதவியில இருந்து ப்ரொமோஷன், ஒரு ஒருத்தவங்க நேரம். காக்கா பிடிச்சா ஏன் நடக்காது? கிராமரை மொத்தமாவும் சில்றையாவும் கரைச்சு குடிச்ச ஆளு. பெரியம்மா உங்களுக்கு வேணாலும் கிராமர் கத்துக்கலாம். இந்த காலம் ஃபில் பண்ணவே இல்லையே சன்னா. சன் ஆஃப் என்ன தெரியாதா? அப்பா பேர் எழுதணும், எழுதுங்க. சன் ஆஃப்
சன் ஆஃப் கௌசல்யா. அப்ப அப்பாவோட பேரு? எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல. ஒரு புது விளையாட்டு விளையாடலாம். யூ சுதா, டாட்டர் ஆஃப் மிஸ்டர் ராமமூர்த்தி. யூ ராகினி, டாட்டர் ஆஃப் மிஸ்டர் கோவிந்தராஜன். யூ முரளி, சன் ஆஃப் ஐ அம் சன் ஆஃப் சீனிவாசன். ஏ அம்முக்குட்டி, யூ டாட்டர் ஆஃப் சத்யநாராயணன். ஆ, ஐ அம் டாட்டர் ஆஃப் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். சில பேர் இருக்காங்க சன் ஆஃப் கேட்டா அம்மா பேர் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டம். ஹலோ ராமநாதன், யூ சன் ஆஃப்? எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? என்ன என்ன பிரச்சனைங்க? நாங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டு விளையாடிட்டு இருந்தோம். அது என்ன விளையாட்டு? அது ஒரு புது விளையாட்டு. அப்படியே ராமநாதனோட அப்பா பேர் என்னன்னு கேட்டா சும்மா கத்துறாரு. பேர் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப பிரச்சனை அது இல்லம்மா, நம்ம எல்லாருக்கும் உலக விஷயங்கள் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா அப்பா யாருன்னு தெரியும். நம்ம ராமநாதனுக்கு உலக விஷயங்கள் எல்லாம் தெரியும், ஆனா சொந்த அப்பா யாருன்னு தெரியாது. பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஆச்சே, அப்பா பேர் தெரியாதவனை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? தெரியாது தெரியலன்னா நான் சொல்றேன், பாஸ்டர்ட். அடிச்சன் மாமா, என்ன அடிச்சிட்டா? வாங்க பசங்களா, வாங்க. மாமா, அது ராமநாதன் அடிச்சிட்டோம். இல்ல நான் அடிக்கல. அடிச்சான். இதோ இவர் கூட அங்கதான் இருந்தாரு, கேளுங்க. அடிச்சத நான் கண்ணால பார்த்தேன், வேணா பசங்களை கேட்டு பாருங்க. அக்காவை அடிச்சத நானும் பார்த்தேன், நானும் பார்த்தேன். நம்ம பொண்ண கை நீட்டி அடிக்க இவ யாரு? அதானே எல்லாம் பெரிய அண்ணன் கொடுக்கற இடம். அடக்கடவுளே, இப்பதான் முதல் முறையா ஒரு ஆம்பளை நம்ம வீட்டு பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கான். சங்கர மாமா எவ்வளவு வருஷமா இருக்காரு, மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரா? நேத்து வந்தவன் இவன், இருந்தாலும் இவ்வளவு திமிர் ஆகாது. ராமநாதன், கோபிகாவை நீங்க அடிச்சிங்களா? இல்ல பொய் சொல்றாங்க. அடக்கடவுளே, எங்க வீட்டு பிள்ளைங்க உண்மையை தான் பேசுவாங்க, ஏன்னா நான் அவங்களை அப்படி வளர்த்திருக்கேன். கோபிகாவை அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மன்னிப்பு கேளுங்க. பத்தாது, தப்பு செஞ்ச தண்டனை ராமநாதனுக்கு பொருந்தோ. 101 தோப்பு கர்ணம் போடு. சொன்னது கேக்கல, தோப்பு கர்ணம் போடு. ராமநாதா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எல்லாரும் உனக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னப்போ இந்த மாமாவளை பார்த்து நிக்க மட்டும்தான்ப்பா முடிஞ்சது. மனசு ரொம்ப வலிக்குது இல்ல? அப்பா யாருன்னு என்ன கேட்டப்போ பக்கத்துல இருந்த என்னால சுட்டி காட்ட முடியாத நிலைமை, என்னால தாங்க முடியல. பரவாயில்ல, வருத்தப்படாத. நிறைய வேதனை பட்டுட்டேன், நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. அப்பா பேர் தெரியாதவன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்ப கூட யாருக்கும் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப வீட்லயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்பன் பேர் தெரியாதவன். இனிமே முடியாது, நீங்க கட்டாயப்படுத்தலனா நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் புரியுது, நீ அநாதை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியணும், அதுக்கு வேண்டிதான்ப்பா நான். அதான் தெரியுமே, ஏதோ பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டேன், போதும், திருப்தி ஆயிடுச்சு. இங்க இருந்தன்னா அம்மாக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிடும். வேண்டாம், அப்பாவும் என்ன வெறுத்துற போறாரு, நான் போயிடுறேன் மாமா. இவ்வளவுதானா நீ? அப்பாவை எப்படியாவது கொண்டு வந்து அம்மா கிட்ட சேப்பன் நீ வீரவசனம் பேசினப்போ உன்கிட்ட ஒரு லட்சிய வெறிய நான் பார்த்தேன். மாமா உன் கூட இருக்கல, ஏன் பயப்படுற? அவருக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் நீ அவர் மகன்றது தெரிய வரும். அவர் உன்னை கட்டி தழுவி இப்படி ஒரு மகன் கிடைச்சிட்டானு பெருமைப்படுவாரு. மாமா, அந்த ராமநாத மேல மாமாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த சந்தர்ப்பத்தை நாம சரியா பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, இன்னும் அவன் மேல வெறுப்பு அதிகமாறதுக்கு என்ன பண்ணலாம்? அதை கண்டுபிடிக்கணும், அவன் யாரு, எங்க இருந்து வந்தான், அதை தெரிஞ்சுக்க அவன் ரூம்ப அலசி பார்த்தானே.
அங்க என்ன ஒரு தகரடா பார்க்கோம் அவ்வளவுதானே தகரப்பட்டியா இருந்தா என்ன அதுக்குள்ள அவன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குல்ல அத கண்டுபிடிக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் சரியான நேரம் அவனை வெளியே அனுப்பணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தணும் பெரிய மாமா மனசு கரையணும்னா யாராவது ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கணும் அது சரிதான் ஆனா யார் உண்ணாவிரதம் இருக்கிறது இந்த வேலையை செய்யறதுக்கு ஸ்ரீனிவாசன் தான் கரெக்டான ஆளு ஐயோ நான் உண்ணாவிரதம் இருந்தா பெரிய மாமா நான் சாகணும்னு வேண்டிக்கிட்டு முன்கூட்டியே சவப்பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்துருவாரு நம்மள யாராவது ஒருத்தர் இருந்தா பத்தாது மாமாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளா தான் இருக்கணும் அதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கு ஹலோ உண்ணாவிரதமா அந்த அளவுக்கு என்னாச்சு இதோ நான் வரேன் மடி கோபிகா மாமா வந்திருக்கேம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ பட்டினி கிடந்தா இந்த மாமாவால தாங்க முடியுமா என்னம்மா அவர் மேல உனக்கு என்ன அப்படி கோவம் உன்னை அடிச்சதுக்காக அவரை மன்னிப்பு கேட்க வச்சேன் தோப்புக்கரணம் போட வச்சேன் அதுக்கப்புறமும் உங்களால அவனை விட்டு பிரிய முடியல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ராமநாதன் எல்லா விஷயத்திலயும் சாமர்த்தியமா இருக்காரு அவர் வந்தப்புறம் குடும்பத்துல அடக்கம் கட்டுப்பாடு செல்வ செழிப்பு எல்லாம் வந்திருக்கு அப்படி எல்லாம் அவங்கிட்ட எதுவுமே இல்ல நீங்க அவன நம்பணும்ங்கிறதுக்காக அவன் நடிக்கிறான் எம்மடி இப்பெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது என்ன மட்டும் இல்ல இங்க யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது நீங்க எங்களுக்கு வேணும் நீங்க எங்களுக்கு தான் சொந்தம் ராமநாதனுக்கு இல்ல நான் உங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறதுல என்ன சந்தேகம் எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அதான் நீங்க வேண்டாம் யாருக்குமே பிடிக்கல அப்புறம் எதுக்காக அதுக்கு வழி பண்ணலாம் நீ முதல்ல வந்து கொஞ்சம் சாப்பிடுமா இல்ல ராமநாதனை வெளிய அனுப்பாம இந்த கோபிகா தண்ணி கூட குடிக்க மாட்டா இது சத்தியம் அவளை சமாதானப்படுத்திட்டீங்களே ராமநாதனை வெளியே போக சொல்லுங்கன்னு ஒத்த கால நிக்கிறா அவ குழந்தை தானே தப்பா எடுத்திருப்பா நாம தான் எடுத்து சொல்லணும் அன்புக்கு முன்னாடி தோக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு செய்யறது தப்புன்னு தெரிஞ்சோம் ராமநாதன் மேல அவ்வளவு பாசம் உண்டாயிடுச்சு அவனை உனக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் அவ்வளவு பெரிய தப்பு ஒன்றும் பண்ணிடலையே ராமநாதன் எந்த தப்பும் பண்ணல இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு பசங்க தான் முக்கியம் நீ அவனை வர சொல்லு ராமநாதா இனிமே உன் சேவை இந்த வீட்டுக்கு தேவையில்லை கேக்குறேனே தப்பா எடுத்துக்காதீங்க என்ன வேலையை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் எது தப்பு எது சரின்னு விவாதிக்க வேண்டாம் உன்னை இங்க யாருக்கும் பிடிக்கல அவங்களுக்கே பிடிக்காத போது நான் உன்னை இங்க வச்சுக்க முடியாது சங்கரா ராமநாதன் கணக்கு என்னன்னு பார்த்து கொடுத்து அனுப்பு அப்போ கணக்கு தீர்த்திடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல நமக்குள்ள இருக்கிற ஒரு கணக்க எப்பத்தி ஒரு முறை கூட யோசிங்களேன் ராமநாதன் மரியாதையா இருப்பான் நான் பாத்துக்கிறேன் வேலையை விட்டு அனுப்ப வேண்டாம் இனி ராமநாதன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அதுக்கு நான் பொறுப்பு ராமநாதன் பேர்ல அப்படி என்ன உங்களுக்கு தனிப்பட்ட அக்கறை இங்க பாருங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ராமநாதன் எனக்கு யாரு சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லணும் ஆமா சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்லணும் ராமநாதன் வெளியே அனுப்புறதுக்கு சங்கர மாமாவுக்கு விருப்பம் இல்ல சங்கர மாமாவை யாராவது ஏதாவது சொன்னா ராமநாதனால பொறுத்துக்க முடியல என்ன பாசம் என்ன நேசம் இதுக்கு பின்னாடி ஏதாவது ரத்த சம்பந்தம் இருக்கா சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது சங்கர மாமாவும் நம்மளுக்கு எத்தனை வருஷமா தெரியும் சங்கர மாமாவுக்கு கல்யாணம் ஆகல அதனால மகனா இருக்க வாய்ப்பு இல்ல மகனா தான் இருக்கணுமா என்ன நமக்குள்ள எதுக்கு சண்டை சங்கர மாமாவையே கேப்போம் உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன சொந்தம் சங்கர் மாமாவுக்கு சொல்றதுக்கு வேணும்னா கஷ்டமா இருக்கலாம் நானே சொல்றேன் ராமநாதன் உங்க சொந்த தங்கச்சி பையன் தானே என்ன மறுக்க முடியுமா நீங்க எங்களுக்கு கார்டியன் மட்டும் இல்ல எல்லாமும் இருந்தீங்க இப்ப ஏமாத்திட்டீங்க உங்க தங்கச்சி மகனை எங்க கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு அப்படி என்ன காரணம் சொந்த தங்கச்சி பையனுக்கு வேலை வேணும்னா சொல்லி இருக்கலாம்ல சரி வேலை வேணா வேற எதுவும் வேணும்னா ஒரு 10-15 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுக்க தயங்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க நான்
நான் சங்கரன் மாமாவோட தங்கச்சி பையன் தான் இனிமே எதனால என்கிட்ட கேளுங்க சொல்லுடா என்ன முடிவோட இங்க வந்த இது தெரியலையா உங்களுக்கு இங்க தான் எக்கச்சக்கமா சொத்து கொட்டி கிடக்குதே போர்த்தர வந்தா அது சுருட்ட முடியாதுனே தோணக்கி மருமகனை கூட்டிட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் சொல்லுடா அதுதான் உண்மை இல்ல திருடுற பழக்கம் எங்க குடும்பத்துல இல்ல நீ எதுக்கா என்னைய ஏமாத்துற என்ன முட்டாள் ஆக்கலாம் பாத்தியா பாஸ்டர்ட் வேண்டாம் அப்படி என்ன சொல்லாதீங்க நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருப்பேன்னு நினைச்சேன் யூ ஆர் ஏ லயர் சீட் ஃப்ராட் ஸ்கவுண்டரல் போடா கொல்லுகடா அவனை என்ன நடிச்சு ஒரேடியா முட்டாள் அடிக்க பார்த்தல்ல அடிக்காதீங்க என் மருமகன் அடிக்காதீங்க உன் மருமகன் இப்பவாவது ஒத்துக்கறியா உன்னை உன்னை அடிக்க என்னால முடியாதுடா உனக்கு அப்புறம் தான் எல்லாரும் இந்த பத்மநாபனுக்கு நீ எங்க அம்மா வயித்துல பொறக்கல அவ்வளவுதான் நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இந்த பிச்சை காசுக்காக கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டல்ல என்ன அடிக்கணும்னா எவ்வளவு வேணா அடிங்க நான் தாங்கிக்கிறேன் ஆனா துரோகின் மட்டும் கூப்பிடாதீங்க உண்மை என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் போதும் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் போதும் இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்தா இத படிச்சு பாருங்க இந்த லெட்டர் ராமநாதனோட பெட்டியில இருந்துச்சு மாமா மருமகனுக்கு எழுதி இருக்காரு ஆ தங்கச்சி மேலயும் தங்கச்சி புள்ள மேலயும் நான் ஒரு பாசம் படிச்சு பாத்தீங்கல்ல நீ கவலைப்படாத தங்கச்சி எல்லா பிரச்சனையும் தீந்துரும் ராமநாதனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நான் தான் இங்க இருக்கேன்ல தூ கிழவன் பிளான் போட ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சொல்லு யார் அந்த ராமநாதன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எங்க போனாலும் அவன் முகம் தான் தெரியுது என்ன ரொம்ப வேதனைப்படுத்துது சொல்லு யார் அவன் கௌசல்யாவோட மகன் கௌசல்யாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல என்னோட சின்ன தங்கச்சி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் சாயந்தரம் என்னை தேடி என் வீட்டுக்கு நீங்க வந்தப்போ முதல் முதல்ல நீங்க அவளை பாத்தீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமானதுல என்ன பார்க்க வந்ததை விட அவ்வளவுதான் அதிகமா பார்க்க வந்தீங்க அந்த காலத்துல உங்களை மாதிரி முன்கோபியான பெரிய மனுஷனுக்கு நஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஆனா என் தங்கச்சி கௌசல்யாவுக்கு அதுக்கப்புறம் கௌசல்யாவை தேடி நீங்க வரல அவ உங்களால கர்ப்பமாய் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானதும் உங்களுக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிய வந்துச்சு என் தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பாங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு என் தங்கச்சி தடுத்துட்டா பிரம்மச்சரிய வாழ்க்கையிலையும் புகழோட உச்சியிலையும் வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க பெருமைகளை ஒரு நொடியில நான் அழிக்க விரும்பல ஏன்னா உங்களை நான் உயிருக்குயிரான நண்பனா நேசிச்சேன் ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்து குழந்தைங்க என்ன திருடன்னு சொன்னதாலேயோ துரோகின்னு சொன்னதாலேயோ நான் வருத்தப்படவே இல்லை அவங்க கிட்ட நிரபராதின்னு என்ன நிரூபிக்க முடியும் ஆனா அப்படி நிரூபிக்க உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் முன்னாலையும் நீங்க வருத்தப்படக்கூடாது இல்லையா அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் நான் துரோகி தான் நான் திருடன் தான் எதுவுமே தெரியாம ராமநாதனை வளர்த்திருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் சொல்ல வேண்டி வந்துருச்சு அப்பாவை பார்க்கணுங்கிற மகனுடைய ஆசையும் உணர்வும் ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம் நான் தான் அவனை வர சொன்னேன் உன்னை பழி வாங்கவோ உன் சொத்தை அபகரிக்கிறதுக்கோ இல்லை பெத்த தகப்பனை ஒரு பார்வை பார்த்து அவர் காலை தொட்டு வணங்குறதுக்காக ஆனா எங்களுக்கு கிடைச்சதோ போதும் மன்னிச்சிடு சங்கரா மன்னிச்சிடு எனக்கு ராமநாதனை பார்க்கணும் நான் அவனை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் என் மகன் எங்க சங்கரா மகனே ராமநாதா இது போதும் சந்தோஷமா இருக்கு இத்தனை நாளா என் வாழ்க்கைக்கு விட தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு திருப்தியா இருக்கு அம்மா சொல்லுவாங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு அது உண்மைதான் தெரிஞ்சிருச்சு இனிமே நான் தலை நிமிந்து நடக்கலாம்ல நான் சொன்னதெல்லாம் உண்மைதானப்பா வீடு குடும்பம் தங்கச்சி அவங்க பசங்கன்னு வாழ்ந்துட்டேன் எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணுங்கிறது தெரியாம போச்சு ஒரு பையன்
அதுவும் இந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் அதை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கலையே. இந்த 70வது வயசுல ரகசிய உறவுல எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்காங்கிற விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன்? குடும்பமும் சமூகமும் என்னை வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்களா? வீட்டில் உள்ள எல்லாரும் என் முகத்துல காரி துப்ப மாட்டாங்க? நான் சம்பாதிச்ச நல்ல பேரெல்லாம் என்ன பேசுறீங்க? அன்னைக்கு என்னோட அம்மா தன்னோட குழந்தைக்கு அப்பா நீங்க தான் உங்க வீட்டு வாசல் வந்து நின்னுந்தாங்கன்னா பத்மநாபன் ஐயாவோட பேரும் புகழும் என்ன இருக்கும்? ஆனா பண்ணலையே. இந்த ஜென்மம் முழுக்க நீங்க என் அம்மாவுக்கு கடன்பட்டிருக்கீங்க. அவங்கள விடுங்க, என் மாமாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கால ஒரு முள்ள கூட குத்த விடாம உங்க காலுக்கு செருப்பா உங்க கூடவே இருக்காரு. இவரோட தங்கச்சி தானே, ஒரு நாளாவது அவங்கள பத்தி இவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? எல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ராமநாதா, இத நான் எப்படி வெளியில சொல்லுவேன்? என் நிலைமைய புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இருக்கு. என் நிலைமையை நீங்கயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வயசுல பெரியவர் நீங்க, நல்லது கிட்ட தெரிஞ்சவர், வாழ்ந்து முடிச்சவர், எல்லா நல்ல காரியத்தையும் முன்னாடி நின்று நடத்துறவர். ஆனா நானு அன்னைக்கு 30 வயசுல உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டீங்க. எனக்கு 30 வயசாகியும் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிகாம் பாஸ் பண்ணவளுக்கு மாருதி கார் வாங்கி கொடுத்து நீங்க சந்தோஷப்பட்டீங்க. அப்ப என்னோட 1 மாசம் ஃபீஸுக்காக எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இதுவரைக்கும் எல்லாரும் அப்பன் பேர் தெரியாதவன் சொன்னாங்க, காரி துப்பினாங்க, சகிச்சுக்கிட்டேன். குழந்தைங்க கூட கிண்டல் அடிச்சாங்க, அதையும் சகிச்சுக்கிட்டேன். கடைசியா நீங்களும் கூப்பிட்டா நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? கேக்குறல்ல சொல்லுங்க. 1000 சொன்னாலும் தப்பு என்னோடதுதான். இருந்தாலும் ராமநாதா, உனக்கும் உங்க அம்மாவுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்யறேன், உங்களுக்கு நான் இருப்பேன். ஆனா யாருக்கும் தெரியாம அப்படிதானே? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மகன் தெரிஞ்சவனே வாரி அணைச்சு பாரு, அன்பு காட்டுவாருன்னு. இப்ப என்னாச்சு பாருங்க, நிமிஷத்துக்கு 100 தடவை பகவத்கீதையோட வாக்கியங்களையும் பெரிய மகான்களுடைய தத்துவங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த வாயால எவ்வளவு கேவலமா பேசுறாரு. வீட்லயும் வெளியிலயும் இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஒரு பண்டிதர் மகான் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யுவர் ஹிப்போக்ராட். மகனே வேண்டாம், அப்படி என்ன கூப்பிடாதீங்க. நீ என்ன தர்ம சங்கடத்துல ஆழ்த்துற? வெளிப்படையா நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு அதனால வரப்போற விளைவுகள், வானம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்துராது, பூகம்பம் வந்துராது. இவன் தான் என்னோட மகன் பத்மநாபர் சொல்லிட்டா உலகத்துக்கு எந்த மாற்றமும் வந்துராது. கடைசி காலத்துல இத்தனை நாள் மூடி வச்சிருந்த உண்மையை சொல்லிட்டோமே சந்தோஷமாவது மிஞ்சும். முடியாது, என்னால அது முடியாது. என் குடும்பத்துக்கு நான் செய்யற துரோகம் ஆயிடும். என் தங்கமே ராமநாதா, வேணா உன் காலை பிடிக்கிறேன், என்ன கட்டாயப்படுத்தாத. அது மட்டும் என்னால. நீங்க தான் என் அப்பான்னு ஊரு முழுக்க நான் போய் சொல்லலாம். ஆனா என்னதான் 1000 தடவை கத்தி சொன்னாலும் 1 தடவை நீங்க மெதுவா சொன்னதுக்கு விலை அதிகம். உங்ககிட்ட இருக்கிற கோவம், ரோஷம், வைராகியம் அத்தனையும் உங்களோட ஒரே வாரிசான என்கிட்டயும் இருக்கு. ராமநாதன் என்னுடைய மகன்தான்னு நீங்க சொல்லுவீங்க, 4 பேருக்கு தெரியற மாதிரி உங்க வாயால அதை நான் சொல்ல வைப்பேன். அது வரைக்கும் ராமநாதன் உங்க வீட்டுல தான் இருப்பான். சொல்ல வேண்டியத சீக்கிரம் சொன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன, யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாமா? எது சொல்றதா இருந்தாலும் அண்ணங்கிட்டயே சொல்லுங்க. கோபிகா, நீ எதுவும் சொல்லலையாடி? எனக்கு சொல்ல வேண்டியத நான் மாமா கிட்ட தனியா சொல்லிக்கிறேன். ஓ, பின்ன எதுக்கு எல்லாரும் ஒன்னா கூடி உட்காந்துருக்கோம்? இவங்க சொன்னாங்கன்னு தானே வந்தேன், இப்ப வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு. சொல்லுங்க. ராத்திரியில சாப்பாட்டுக்கு பதிலா சப்பாத்தி இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. சொல்றது என்ன, அடிச்சு கேக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும்னா இட்லி தான் சாப்பிடணும். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சாப்பாடு சாப்பாடு. என்ன, என்னையும் கொஞ்சம் சொல்ல விட. ஏங்க மானத்தை வாங்குறீங்க, பேசாம இருங்க. நீ ஏதாவது சொன்னியா? என்ன சங்கரா, நீ பேசாம இருக்க? எனக்கு ஒண்ணு இல்ல, கோவிந்தும் ஆனந்த் தான் என்னமோ சொல்லணும்னு சொன்னாங்க. ஏய், நான் சொல்லல, நாராயணன் தான் சொன்னான். நான் எதுவும் சொல்லல, சீனிவாசன் தான் சொன்னான். என் 3 பசங்க சத்தியமா எனக்கு எந்த குறையும் இல்ல. எனக்கு குறை இருக்கு, நான் மட்டும் சொல்றேன்னு பாக்காதீங்க. எல்லாரும் சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா அவங்க சார்பா நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். ராமநாதன் இந்த வீட்டுக்குள்ள எப்படி திரும்பி வந்தான்னு எனக்கு தெரியணும். அவன் சங்கர் மாமாவோட தங்கச்சி பையங்கிறத நாங்க எல்லாரும் சேர்ந்து நிரூபிச்சிட்டோம். அப்படி இருந்தும் அவன் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான்னா உங்க அனுமதி இல்லாமல் அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பான். இதை தெரிஞ்சுக்க முடியாமலே நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். பெரியண்ணே, இப்போ நீ என்னமா சொல்ல போற? இல்ல, அவங்க சொல்றது இல்லையோ. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் போங்க. சீ, தள்ளிப்புட. கலக்கிட்டீங்க மிஸ்டர் பத்மநாபன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. யார் யாருக்கு என்னன்னு தெரியணும் என்கிட்ட கேளுங்க. டேய், எழுந்துடா அங்க இருந்து.
எங்க குடும்ப தலைவர் உட்கார்ற இடம் அது. நானும் கொஞ்ச நேரத்துக்கு குடும்ப தலைவரா இருந்து பாக்குறேனே. இருக்க மாட்டாளாம், ஹாஸ்டலுக்கு போறானாம். அந்த அளவுக்கு ஆயிட்டாளா? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க போற நில்லு. பெரிய அண்ணன் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும். நீ எங்கேயும் போக வேண்டாம். இல்ல, அவ இருக்கிற வீட்டுல இனிமே நான் இருக்க மாட்டேன். உங்களால முடியலன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அவளை துரத்துறேன். கோபிகா, எங்க வீட்டுக்கார் சொல்றத கேட்டல்ல, அவர் சொல்ற மாதிரியே செய்யற ஆளு. நீ எங்கயும் போகாத. நம்ம வீட்லயும் கேள்வி கேட்டு ஆட்சி ஆள்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. வேண்டாம், அவன் தானே ஆட்சி பண்றா. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். எங்கடி போற? ஏன் இஷ்டம், நான் எங்க வேணாலும் போவேன். போறதுனா சீக்கிரமா போடி. குமாரு, கார்ல கூட்டி போய் இங்க தள்ளி விட்டுரு. நீ சொன்ன உடனே இறங்கி போறதுக்கு வேற யாரையாவது பாரு. எனக்கு இப்ப இங்க இருந்து போக மனசு இல்ல. இது என்னோட வீடு. வாடி வழிக்கு. உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். எப்ப சொல்லி தரேன்னு சொல்லு, நானே வந்து கத்துக்கறேன். ஐயா, கத்துக்கிற மூஞ்ச பாரு. இந்த வீட்டுல போடுற பிச்சை சொரிய மாமா போடுற பிச்சை காசு வாங்குற பிச்சைக்கார. கடவுளே, இதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க? அன்னைக்கு அடிக்காமலே நான் அடிச்சேன்னு சொல்லி என்ன தோப்புக்காரனை போட வச்ச. உன்ன வரத இருந்து என்ன வெளியில அனுப்பினேன். இப்ப எல்லாரும் முன்னாடியும் தாண்டி அடிச்சிருக்கேன். போடி, போய் பண்ணி கிட. போடி, போங்கற. போய் சாட்சி சொன்னீங்கல்ல, இப்ப போய் சொல்லுங்கள. சில நேரங்கள்ல ராமநாதனுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாயிரும். அப்ப எவ்வளவு அடிச்சாலும் இந்த கை துடிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்ப யாரையாவது அடிக்கணும். இங்கதான் தைரியமானவங்க நிறைய பேர் இருக்கீங்களே, வாங்க முன்னாடி வாங்க. எங்க என்னன்னு கேளுங்க. நாங்கெல்லாம் சண்டைன்னு இறங்கிட்டோம்னா ரத்தம் பார்க்காம போக மாட்டோம். என்னால ஒரு பிரச்சனை வீட்டுல வர வேண்டாமே பாக்குறேன். போக போக, உங்களாலேயே என் தலை உருண்டு போல இருக்கு. என்ன தலைவா, கையில இருந்த துடிப்பு நின்னு போச்சா? ஆ, நின்னுடுச்சு. அப்ப கைய கொடுங்க. இந்த குடும்பத்துல இப்பதான் முதல் முதலா ஒரு உண்மையான ஆம்பளை பாக்குறேன். முகத்துல மீசையும் மனசுல தைரியமும் இருக்கிற ஆம்பளை. என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் இந்த மாதிரி நாலு வார்த்தை சத்தமா கேட்கணும்னு ஆசைப்படுறதுனால கேக்குறேன். இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? ஏதாவது மருந்து கிருந்து சாப்பிட்டியா? வேற ஒண்ணும் இல்ல, ஹார்மோனிக் ட்ரெடிஷன். அது எந்த கடையில இப்ப கிடைக்கும்? இது கடையில எல்லாம் கிடைக்காது, பரம்பரை சொத்து. இப்பதான் எனக்கே கிடைச்சது. மரமண்டைக்கு ஏதாவது புரிஞ்சுதா? போடா வெண்ண. என்னமோ சொன்னானே. பெட்ரோல் போட்டலானா? அந்த கார் சாவியை கொஞ்சம் குடுக்கறியா? வேண்டாம் வேண்டாம், நானே வண்டியை ஓட்டிக்கிறேன். புது டிரைவர்லாம் வேண்டாம். உனக்கு டிரைவர் வர அளவுக்கு நான் இன்னும் கேவலமா போல. அப்புறம் ஒரே இடத்துக்கு போக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வண்டி வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே வண்டி போதும். பெட்ரோல் எல்லாம் என்ன விலை தெரியுமா? பாத்துருக்கல, சேவ் ஃபியூவல் கவர்மெண்ட் எழுதி வச்சிருக்கு. குமார், வண்டி ரெடியா? அது எப்போ ரெடி? அனுப்பி விடுங்க. சாவியை கொடு. எல்லாரும் சாவியை கொடுத்துருங்க. அதான் வேன் ரெடியா இருக்குல்ல, குமார் தான் டிரைவர். மண்ணு நல்ல ஈரமா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா குழிய தோண்டி விட்டா இந்த குடும்பத்தையே புதைச்சிருவாங்க. அதனால சின்னதா ஒரு கட்டுப்பாடு, அவ்வளவுதான். பெட்ரோல் என்ன விலை விக்குது? போங்க, போய் வண்டியில ஏறுங்க. பங்க்சுவாலிட்டி வேண்டாமா? போங்க, வண்டியில ஏறுங்கன்னு சொல்றேன். ஒன்னு ரெண்டு, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க, ஒரு ட்ரிப்பு தான். நன்றி கட்டவனே, நீ இப்ப அவன் கூட சேர்ந்து ஆடுறியா? உங்களுக்கு தெரியாதானே, நான் சாதாரண வேலைக்காரன். அவங்க சொல்றத செய்யறேன் அவ்வளவுதான். அதான் ஆட்சி மாறி போச்சுல, நான் ஆளுங்கட்சியில இருக்கேன். இப்ப நீங்க ஏறுங்க. ஏறுங்க, அப்படிதான். எல்லாரும் ஏறிட்டீங்களே? நீங்க வாங்க,
வாங்க கேருங்க இன்னில இருந்து நான் தான் உங்க பிஏ அப்புறம் மதியான சாப்பாட்டுக்கு யாரும் இங்க வர மாட்டாங்க நீங்க அங்க கொடுத்து விட்டுருங்க ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி வண்டி அங்க இருந்து இங்க வந்து திரும்பி இங்க இருந்து அங்க போய் திரும்பி அங்க இருந்து பெட்ரோல் சேமிக்கணும்ல குட் மார்னிங் நான் தான் இங்கே அதிகாரி எல்லாருக்கும் முதலாளி சி ஐ எம் ஜூனியர் எம்டி ஹியர் நான் தான் இங்கே அதிகாரி எல்லாருக்கும் முதலாளி நான் தான் இங்கே அதிகாரி எல்லாருக்கும் முதலாளி சரியா தப்பா சரி பார்ப்பேன் சரியில்லைன்னா அனுப்பி வைப்பேன் சரியா தப்பா சரி பார்ப்பேன் சரியில்லைன்னா அனுப்பி வைப்பேன் சே குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லு சொல்லு குட் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஐயோ இவனுக்கு கண் இல்லை ஆண்டவனுக்கே சரியில்லை அதிகாரியா இவன் சரியில்லை ஆளை பார்த்தா தெரியலே ஐயோ யாருக்கும் கண் இல்லை
ஊருல சாமி இல்லப்பா ஜீவனே சாமி தானப்பா ஊருல சாமி இல்லப்பா ஜீவனே சாமி தானப்பா வாக்கை நம்பிடாத ஐயா எங்க ஐயா எங்க ஐயா எங்க ஐயா எங்க ஐயா எங்க ஐயய்யா பெரியண்ணே டீ சாப்பிடுங்க அண்ணே நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்ண்ணே போன வாரம் தானே வச்சோம் இன்னும் ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா எல்லாம் அபசகுணமாவே நடக்குது குடும்ப ஜோசியரை கூப்பிட்டு என்ன குறைன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு இப்ப என்ன வந்துச்சு முன்ன விட வருமானம் கூடி தானே இருக்கு விவசாயம் நல்லா தானே நடக்குது மாதவன் சொன்னா தேங்காய் விலை ஏறிக்கிட்டே போதான் கஸ்டமருக்கு சப்ளை பண்ண முடியாம அவ்வளவு ஆர்டர் குவிதான் அதெல்லாம் நஷ்டமானா கூட பரவாயில்ல எங்க உங்களை இழந்துடுவோமோன்னு பயமா இருக்கு நீ என்ன குழந்தை மாதிரி பேசுற அப்படி எனக்கு என்ன ஆயிடுச்சு முதல்ல மாதிரி நீங்க சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல யார் அப்படின்னு சொன்னா யாரும் சொல்ல வேண்டாம் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உங்க மனசு எனக்கு புரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு ஒரு ஐஏஎஸ் மாப்பிள்ளைய பார்த்தப்போ நீங்க சொன்னீங்க உனக்கு இவர் பொருத்தமான மாப்பிள்ளதான் ஆனா நீ டெல்லியில போய் தங்க போறத நினைச்சாதா ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கச்சி விட்டு பிரிய முடியாத ஒரு அண்ணனோட மனச அன்னைக்குதான் நான் பார்த்தேன் அதுக்குதான் அந்த ஐஏஎஸ் மாப்பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வீட்லயே இருந்துட்டேன் எப்பவும் நீங்க என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன் இருந்தேன்ல இருக்கேன் இருப்பேன் இதுல உனக்கு என்ன சந்தேகம் ஆமா இருக்கு எங்களோட சிரிச்சு பேசி விளையாடின அந்த அண்ணன் இப்ப எங்க போயிட்டாரு மௌனமாவே இருக்கீங்க அந்த ராமநாதனை பத்தி நீங்க ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க உங்களை மிரட்டுற அளவுக்கு அப்படி அவங்கிட்ட என்ன இருக்கு மருமகனுங்களா துடிச்சு போயிருக்காங்க உங்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க நான் தான் அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்கேன் நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆள் பலமும் ஆயுத பலமும் எவ்வளவோ இருந்து பீஷ்மரால ஒண்ணும் பண்ண முடியலையே யாராலையும் யாரையும் காப்பாத்த முடியாது அவன் செய்யற பாவ புண்ணியங்களை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் நாம அனுபவிச்சுதான் ஆகணும் நீ தைரியமா இரு எனக்கு ஒண்ணு ஆயிடாது சரிதானே நீ போ என்ன சோதிக்காத கடவுளே ராமநாதன் என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கான் அப்படி எல்லாம் அவன் பண்ண மாட்டான் இல்ல சங்கரா என் மன நிம்மதியை அவன் கெடுத்துட்டான் குடும்பத்துல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இந்த நிலைமையில அவன் என் பையன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன அடிச்சு கொன்னு புதைச்சிடுவாங்க என் தங்கச்சி கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க தைரியம் இல்லாதவன் கோழ நீ என்ன நினைச்சா மாதிரி எல்லாம் அவன் என்ன பார்க்க வல்லடா என்ன உயிரோட சமாதி கட்ட வந்திருக்கான் அதை முடிச்சுட்டு தான் அவன் போவான் இல்ல நான் இருக்க வரைக்கும் அப்படி எதுவும் நடக்காது நான் உன திருப்பி அனுப்பிடுறேன் எல்லாரும் சொந்தக்காரங்கன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த போராட்டத்துல இறங்கின இந்த மாதிரி போராட்டத்துல சில சமயம் ரத்த சிந்த வேண்டியிருக்கும் நிறைய இழக்க வேண்டியிருக்கும் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல இது ஒரு தர்ம யுத்தம் மாமா நீ பழி வாங்க நினைக்கிற இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்காத உங்க அம்மாவும் அதை விரும்ப மாட்டாங்க போதும் நீங்க பண்ண நிர்வாகமும் குழப்பங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க ஆமா இதையும் நான் தான் சொல்றேன் அவரை தண்டிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது அவரை தண்டிக்கிறதுக்காக இல்ல காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் இங்க வரும்போது அப்பா ஒரே ஒரு தடவை பாத்துட்டா போதுங்கிற லட்சியம் மட்டும்தான் இருந்தது இப்ப பாதுகாக்க வேண்டிய கடமையே வந்திருக்கு பாத்துட்டு தானே இருக்கீங்க அவரை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களை கழுகு கூட்டம் மாதிரி அவரோட சொத்துக்காக கொத்திக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா நீ சொல்ற எந்த விளக்கத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இல்ல உன் முகத்துல முழிக்கிறதுக்கே அவருக்கு விருப்பம் இல்ல பெத்த அப்பாவே வெறுத்துட்டு அப்புறம் என்னடா இருக்கு அவரு உங்ககிட்ட சொல்ல அவ்வளவுதான் அவருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் இங்கிருந்து கிளம்பு போறேன் காலம் முழுக்க அப்பம் பேர் தெரியாதவங்கிற பேருடைய வாழ்ந்துட்டு போறேன் அப்பாவும் இதைத்தானே ஆசைப்படுறாரு பரவாயில்ல தாங்கிக்கிறேன் இங்கிருந்து போயிடுறேன் மாமா
தெரியாம போயிடுச்சு. என்ன அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் உரிமை இருக்கிற ஆளுன்னு தெரியாம போச்சு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. போகாதீங்க, வந்த வேலை முடிக்காம போகாதீங்க. கோபிகா, இல்ல இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. என்னடா குமாரே, இப்பெல்லாம் லோடே வரதுல என்னாச்சு அந்த நாராயணனுக்கும் சங்கரனுக்கும்? அது வந்துனா ஒரு நிமிஷம். என்னடா அது? களிமண் பாய், உன் தலையில உள்ள களிமண் மாதிரி இல்லையே, நல்ல களிமண் தானே? நல்லா காய வச்சியா? ஆமாடா, நல்லா காய வச்சிட்டேன். இத கொண்டு போய் உளுந்துல சேர்த்துரு. நல்லா கேட்டுக்க, 10 கிலோ உளுந்துல 1 கிலோ சேர்க்கணும். என்ன புரிஞ்சுதா? நாம கணக்குல கரெக்ட் இல்ல. அப்புறம் செங்கல் தூள் வந்துருச்சா? வந்துட்டு இருக்கேன். என்னையா இதுல எல்லாம் டிலே பண்றீங்க? செங்கல் தூள் வந்தாதானே மிளகாத்தூள்ல கலந்து லோடு ஏத்த முடியும். சரி போ. அப்புறம் அந்த செங்கல் பொடி எப்போ வரும்னு அவனுக்கிட்ட போன் பண்ணி கேளு. நிறைய பேர் இருக்கானு, ஆனா ஒருத்தர் வேலைக்கு ஆக மாட்டானு. அரிசியில கலக்க வேண்டியத பருப்புல, பருப்புல கலக்க வேண்டியத அரிசியில, இப்படி மாத்தி கலந்து ஏன் பேர் தான் கெட்டு போகுது? அது இருக்கட்டும்ண்ணே. உளுந்துலையும் அரிசிலையும் என்ன சேர்க்கறீங்கன்னு புரிஞ்சு போச்சு. தேங்காயில என்ன சேர்க்கறீங்க? கிரிக்கெட் பாலா, டென்னிஸ் பாலா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அது என்னோட வியாபார ரகசியம். ஆமா, அது யாரு புதுசா இருக்காப்ல? அட, இவரு தான் நம்ம புது மேனேஜரு. நீங்க என்ன சரக்கு இருந்தா எடுத்துவாங்க, அது வாழைக்குலை இருந்தாலும் சரி, இந்த மீரா பாய் அதை எடுத்துக்குவான். வாழைக்குலையில என்ன சேர்ப்பீங்க? வாழைக்குலையில உன் தலை. ஆமா மேனேஜர், இந்த மாசம் லோடு இறக்கலையா? பாதி வேலைதான் நீங்க தரீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அரிசி தேங்காய் தேங்காய் என்னன்னு மொத்தமா கொண்டு வந்து இங்க இறக்கிடுறோம். ஆனா நியாயமான விலை கொடுக்கணும். நீ தான் சரியான மேனேஜரியா, நான் எடுத்துக்கிறையா? அப்படின்னா வியாபாரத்தை பத்மநாபா ஐயா நேர பாத்து பாரு. என்னது அவரா? அவரை நான் நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா அவர்கிட்ட எந்த கோல்மலும் பண்ண முடியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பத்மநாபா ஐயா தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. எங்களை வீட்டுக்கு வேற வர சொன்னாரு. ஆனா எதுக்காக? இந்த 1 வருஷத்துக்கான மொத்த கான்ட்ராக்டையும் உங்களுக்கே அவர் கொடுத்துடலான்னு முடிவுல இருக்காரு. வேணுமா வேணாமா? வேணுமாவா? நமஸ்காரம், நான் மீரான் பாய். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய புண்ணியவான், உங்களை பார்த்ததே நான் செய்த பாக்கியம். இப்படி உட்காருங்க. வாங்க போலாம். முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் பெருசு பண்ணுவோம். அவசரப்படாத. இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரன் நீங்க, வந்தா பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்களா? அது எப்படி? பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். ஆமா. அப்புறம் அரிசி தேங்காய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா. நல்லவேளை தப்பிச்சேன். நான் இந்த ஏரியாவிலே பெரிய ஹோல்சேல் வியாபாரி. என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க? ஆமா. சரி, என்ன பத்தி என்ன கேட்டீங்க அத சொல்லுங்க. எவ்வளவோ கேட்டிருக்கேன். எல்லாம்னா நான் கலப்படம் பண்றத பத்தி கேள்விப்பட்டீங்க? ரொம்ப ஓவரால இல்ல, கொஞ்சமா தான். ஆனா வியாபார விஷயத்துல நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன். அதுல என்ன யாரும் குறை சொல்ல முடியாது. கோவிந்தா, ஸ்ரீதர், மச்சா, சீக்கிரம் வந்தாச்சுனா? மீரான் பாய் வந்திருக்காரு. இனிமேக்கும்போது இனிமே நான் பத்மநாதன் கிட்ட யாவரம் பண்ணிக்கிறேன். ஐயோ, இது பத்மநாபன் ஐயா இல்ல, வெறும் வெத்து வேட்டு. சரியான தூங்கு மூஞ்சி. ஆமா, நீங்க என்ன வெத்து வேட்டா? அப்பா, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. பத்மநாபன் ஒரிஜினல் பத்மநாபா என்ன? இவர்தான் சாட்சாத் பத்மநாபய்யா. என்ன பேசணுமோ பேசிக்கோங்க. அப்படியே
நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? யாரையா நீ? நான் மீரன் பாய் ஒரிஜினல். நீங்க என்கூட நேரடியா வியாபாரம் பண்ண சொன்னீங்களமே. வியாபாரமா? ஆமா. அது என்ன வியாபாரம்? இது நல்ல கதை. உங்க வீட்ல இருந்து மாசம் தோறும் 10 15 ட்ரக் நீங்க அனுப்புற அரிசி தேங்காய் தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் மொத்தம் எடுக்கிற வியாபாரி நான் தான். நிக்கறங்கள உங்க பசங்க இவங்க தான் சர கொண்டு வந்து இறக்குவாங்க நம்பிக்கை இல்லனா குமார் கிட்ட கேளுங்க உண்மைதா இத்தனை நாளா இத நான் உங்க கிட்ட சொல்லாம மறச்சிட்டேன் பொம்பளைங்க சீக்கிரமா தூங்க போற அன்னைக்கு தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடக்குதியா வெறுப்ப இல்லனாலும் மிரட்டலுக்கு பயந்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதா போச்சு நீங்க கொண்டு வந்த பொருள்லாம் திருட்டு பொருள் இல்ல சொந்த வீட்ல திருடுவாங்களா உங்களலாம் பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் இங்க பாருங்க இனிமே வியாபாரத்தை நம்ம நேரடியா பாத்துக்கலாம் ஐயா உட்கார்ந்துட்டார் பாத்தீங்கல்ல அதனால என்ன உட்கார்ந்துட்டார்னா வியாபாரத்துல விருப்பம் இல்லன்னு அர்த்தம் அப்ப எதுக்கு வர சொன்னாரு அப்ப நின்னுட்டு தான இருந்தாரு இது என்ன குழப்பமா இருக்கு ஒருத்தர் கிட்ட ஆமா ஆமாங்கறாரு இன்னொருத்தர் கிட்ட சும்மா உட்கார்ந்திருக்காரு உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா இப்ப பிரச்சனை உனக்கு வரதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணு அது எப்படி பண்ண முடியும் குமார் இத ஃபர்ஸ்ட் காலி பண்ணு ஐயா உடறா இங்க பாரு நீ இல்லன்னா இன்னொருத்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கடா பீச்ல கல்லு மண்ணு இருக்குற வரைக்கும் ஏன் வரதுக்கு எந்த பஞ்சமும் வராது என்ன சரி அப்ப போய் வித்துக்கோ போ இந்த வீட்ல இருந்து அரிசி எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில கலப்படம் பண்ணி வித்திட்டு இருக்காங்க அந்த மீரான் பாய் சொன்னதை கேட்டிங்களா சொந்த வீட்லயே திருடி விக்கிற சொந்தக்காரங்கன்னு இவரால பதில் சொல்ல முடிஞ்சதா ச்சே அசிங்கம் ஆமா சங்கரண்ணா நீங்கள எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க இவ்வளவு சீப்பா பிகே பண்றீங்களே ஐயையே ஆமா கோபிகா தப்பு செஞ்சா உங்க குடும்பத்துல தண்டனை இருக்கே ஓ நீங்கள ஒரே குடும்பம் சொந்தக்காரங்க இத கேக்குறதுக்கு நான் யாரு தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனை இருக்கு 101 தோப்பு கரணம் போடணும் ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லுவீங்களே என்னோட பசங்கன்னு இப்ப அவங்க எவ்வளவு உண்மையானவங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே இந்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க உங்களை உயிரோட புதைச்சிருவாங்க உங்களை காப்பாத்த நான் இருக்கேன் நான் தான் உங்க சொந்த மகன் இப்பாவது சொல்லுங்களேன் ஏன் இவ்வளவு பிடிவாதம் முடியலல்ல மகாபாரதத்துல ஒரு இடத்துல குந்தி தேவி சொல்லுவாங்க பலசாலியாவும் புத்திசாலியாவும் 5 பிள்ளைங்களை பெத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல அடுத்த ஜென்ம வரைக்கும் பேர் சொல்ற மாதிரி ஒரு புள்ள வேணும் எனக்கு அந்த பாக்கியம் இல்லப்பா காத்திருக்கிறேன் அடுத்த ஜென்ம வரைக்கும் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த ஜென்மத்திலேயே பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்க அவங்க செஞ்சது தப்புதான் ஒத்துக்கிறேன் சூதுவாத தெரியாத பிள்ளைங்களுக்கு எப்படிதான் இப்படி ஒரு புத்தி வந்துச்சோ கடவுளே இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இந்த ராமநாதன் தான் அதை ஊதி பெருசாக்கிட்டான் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே இது செஞ்சாங்க அவங்க புத்தி அவ்வளவுதானு மன்னிச்சிருங்க நீங்க இதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அவங்க தாங்க மாட்டாங்க அதுக்காக கண்டுக்காம இருக்க சொல்றியா இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா என்ன அழிக்கிறதுக்கு இனிமேல் இப்படி நடக்காது உங்க முகத்தை பார்க்கவே கஷ்டப்பட்டுட்டு யாரும் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க எங்கேயோ தப்பு நடந்திருக்கு நான் என்னெல்லாம் நினைச்சிருந்தேன் தங்கச்சிகளும் மருமகன்களும் எவ்வளவு அன்பு காட்டுறாங்கன்னு பூரிச்சு போயிருந்தேன் அந்த அன்புக்கு இனிமேலும் எந்த குறையும் இருக்காது இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க அடுத்த மாசம் உங்களுக்கு பிறந்த நாள் வருது இல்ல அத பெருசா கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா இது எங்க எல்லாரோடைய ஆசை எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க என்ன ஒரேடியா ஒழிக்கணும்னு பாக்குறேன் பிறந்த நாள் விழா கொண்டாடி ஆகணும் அப்பத்தான் அதிகாரம் கைமாறும் என்ன பிறந்த நாள் கொண்டாட வேணாமா யார் சொன்னது கண்டிப்பா கொண்டாடணும் இதுக்கு பெரிய சம்மதிக்க வேணாமா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஆமா பொருளை திருடி வித்துட்டீங்க எந்த மூஞ்ச வச்சுட்டு அண்ணங்கிட்ட பேசுவீங்க அடுத்து உங்க வீட்டுல திருடினாங்க நம்ம வீட்டு பொருள் தானே இது திருட்டே கிடையாது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்
அதுக்கும் பிறந்த நாளுக்கு என்ன சம்பந்தம்? ஆமா அதைத்தான் நானும் கேட்கிறேன். பெரிய மாமா சொல்லும் போது நீங்க ஏன் வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்க? என்னடா பண்ண சொல்றேன்? அம்மா இது காலகாலமா நடந்து வர சடங்கு, இதை நம்ம நடத்தி ஆகணும். பெரிய மாமாவோட பிறந்த நாளை கொண்டாடுறது எங்களோட கடமை. அப்பா நீங்க கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம்ல? ஏமா வந்து வரியான்னு கேட்டா கூட இதே பதில தான் சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கு நாமளே ஒரு முடிவு எடுப்போம். We will take decision. பிறந்த நாளை கலக்கணும், எல்லாம் தடபுடலா இருக்கணும். நாலு வகை புரியல எதுக்கு கிள்ற? அது பத்தாதுன்னா சொல்ல வேண்டியது தானே. இங்க பொம்பளைங்களுக்கு தானே முதலிடம். நீங்க மனசு வச்சா அது கண்டிப்பா நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி அவர் கால போய் விழுந்து மன்னிப்பு கேக்குறது தான். அப்போ ஒருவேளை சம்மதிச்சாலும் சம்மதிக்கலாம். அப்ப நேரத்தை கடத்த வேண்டாம், வாங்க போய் கேப்போம். அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு? எல்லாருக்கும் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி ஆகணுமா? பெரியமாமா மேல இருக்கிற பாசத்தால இல்ல, சொத்து மேல இருக்கிற ஆசையில அப்பதானே மாமாவை ஒரு மூலையில உட்கார வைக்க முடியும். இது நடக்க கூடாது. இப்பவே நீங்க யாருங்கிற உண்மை இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்க அப்பாவை இழந்துருவீங்க, நான் என்னோட மாமாவையும் இழந்துருவேன். இத பாருங்க மாமா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்க பிறந்த நாள ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாம 70 வருஷம் ஒரு மனுஷன் வாழறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர்கிட்ட நாங்க ஆசீர்வாதம் வாங்குறது நாங்க பண்ண புண்ணியம். நாங்க செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்கு நாங்க எல்லாருமே வருத்தப்படுறோம். எங்களை நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க உங்களை ஏமாத்திட்டோம்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க மேல நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கோம், உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா? பாத்தீங்களானே, குழந்தைங்களோட மனச அவங்க ஆசைய நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அவங்க பண்ண தப்ப மன்னிச்சிருங்க பெரியண்ணா, உங்க பிறந்த நாளை பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கொடுங்க. போதும், எனக்கு அப்புறம் பொறுப்பு ஏத்துக்கிற யோகியதை இந்த குடும்பத்துல யாருக்கும் இல்ல. காலகாலமா ஒண்டா வாழற இந்த குடும்பத்தை கலைக்க நான் யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கும் போது இந்த குடும்ப சின்ன பின்ன ஆறத நான் விரும்பல. அதனாலதான் சொல்றேன், இந்த பிறந்த நாள் விழா தேவையில்லை. இனிமே அவங்களோட நடிப்பெல்லாம் மாமா கிட்ட செல்லாது. பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு மாமா சொன்னது நல்லதா போச்சு. இல்ல, பிறந்த நாள் விழா நடக்கணும், நடத்தி காட்டுறேன். பேப்பர் பேப்பர், சூடான செய்தி இருக்கிற பேப்பர் பேப்பர், யாரும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். பேப்பர் பேப்பர், இந்தாங்க படிங்கக்கா. பேப்பர் பேப்பர், நீங்களும் படிங்க. பேப்பர், சூடான செய்திகள் இன்னைக்கு பேப்பர் பேப்பர். தூங்கு முஞ்சு மாமா, இந்தாங்க சுட சுட. என்னால நம்ப முடியல, பெரிய பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்னாரு, பின்ன எப்படி பத்திரிக்கையில வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல. யார் இந்த நீச கொடுத்தது? யார் கொடுத்திருந்தா என்ன? பிறந்த நாள் விழா நல்லபடியா நடந்து முடிக்கணும்னு நீங்களா ஆசைப்பட்டீங்கல்ல, நியூஸ் கொடுத்தது நான் தான். நல்ல வேலை பண்ணீங்க ராமநாதனா கோக்கா, எக்ஸலென்ட், வெரி குட், யூ ஆர் ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். உங்களெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கல்ல, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ண வேணாமா? அதுக்காக தான். என்ன இதுல யாருக்கும் ஆட்சேபணம் இல்லையே? சா 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 சா, இதுல என்ன ஆட்சேபணம்? நீ பண்ண காரியத்துக்கு நாங்க அத்தனை பேரும் சப்போர்ட் பண்றோம் இல்லையா மச்சா? ஆமா ராமநாதா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ண. என்ன ஆனாலும் சரி, பிறந்த நாள் சும்மா தூள் கலப்பிடலாம், என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லு, தூள் கலப்பிடலாம். யாரு யார் இந்த நியூஸ் கொடுத்தது? நியூஸ் கொடுத்தது நான் தான். இங்க எல்லாருக்கும் அதான் ஆசை, எனக்கும் தான். உங்க பிறந்த நாள் விழாவை கலக்கிடுவோம். முடியாது, அது நடக்காது. சாரி, இன்னும் நிறைய பேருக்கு பேப்பர் போட வேண்டியிருக்கு. பேப்பர், இதை நான் ஏத்துக்க மாட்டேன். பேப்பர், நிறுத்து நிறுத்து, இங்கதான் நிறுத்து. இதோ ஐயாவே வந்துட்டாரு. ஐயாவை கும்பிடுறோம். பேப்பர்ல நியூஸ் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். இத பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாய் போச்சு. இந்த பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸ் எல்லாம் உண்மைதான், அதான் தெளிவா பேப்பர்ல வந்திருக்கு. உங்க விசேஷங்கிறதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். இந்த பிறந்த நாள் விழா சந்தேகம் என்ன, பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா நடத்துவோம். ராமநாதா, நீ நான் இருப்பேன் எல்லா இடத்துலயும். மொத ஆளா இந்த ராமநாதா வந்து நிப்பான். நீங்க ஓரமா போய் உட்கார்ந்தா போதும் மாமா. இது உங்க வீட்டு விசேஷம் மட்டும் இல்லைங்க, நீங்க இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச நல்ல காரியங்களை கணக்குல எடுத்துக்கிட்டா இந்த விசேஷத்தை ஊரே கொண்டாடணும். நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நாம ஜாம் ஜாம் நடத்திடுவோம். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, அவரால இப்ப எதுவும் பேச முடியல, அவ்வளவு சந்தோஷம் மனசுக்குள்ள. சொல்ல வேண்டியதெல்லாம் பிறந்த நாள் விழாவில் சொல்லுவாரு. என்ன நடந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அப்படிதான்? சந்தேகமே வேண்டாம்,
இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இந்த விழாவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு தெரியும். இவ்ளோ ஆர்ப்பாட்டம் வேண்டாம்ங்கறாரு. அந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கறோம். அப்ப டேட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு மத்த விஷயத்தை பேசலாம்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இவர் இல்ல, அதோ அங்க நிக்கறாரே அவர்தான். இந்த வீட்ல இருக்கிற மருமகன்களே இப்போதைக்கு இவர்தான் மூத்தவர். எல்லாரை விட புத்திசாலியும் இவர்தான். தூங்கு மூஞ்சி மாமா, அப்போ பிறந்தநாள் விழாவுக்கான ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிடலாமா? கேட்டீங்கல்ல ஆமான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருல, அப்ப ஆரம்பிச்சிடலாம்னு அர்த்தம். அப்போ மத்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல? அப்ப உடனே உடனே உள்ள போங்க சத்ருண்டா. இவங்களுக்கு தேவையானது அது மிலிட்டரி. ஏதோ நீங்க எல்லாம் வந்ததுனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் கலக்கம். சங்கரா ராமநாதா. என்ன மாமா நீங்க அங்க போய் பேசிக்கிட்டு இருங்க, சொன்னா கேளுங்க. மாமா இங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். மருமகங்களோட ஆட்சி முடிய போகுது, இப்ப மகனோட ஆட்சி. என்ன இருந்தாலும் பிறந்தநாள் விழா அன்னைக்கு வாரிசு தெரிவிச்சுதான் ஆகணும். இந்த மகன் உயிரோட இருக்கும்போது மருமகன் தான் வாரிசுன்னு சொல்ல முடியாது. நடக்காது, நீ நினைக்கிறது நடக்காது. எனக்கு தெரிஞ்சு பத்மநாப ஐயா பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையை மட்டும்தான் சொல்லுவாரு. அதுபடிதான் நடப்பாரு. இது நான் சொல்லல, சமுதாயம் சொல்லுது. எந்த காலத்திலயும் வாய்மையே வெல்லும். மாமா தான் பிடிக்கலன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்காக இந்த பிறந்தநாள் விழா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நேரம் வரும்போது எல்லாம் புரியும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பெரிய மாமா நீங்க தான் அவரோட மகன் ஒத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பெரிய அத்தையே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். யார் பெரியத்த? ராமநாதனோட அம்மா, என் மாமாவோட பொண்டாட்டி. எல்லா பிரச்சனையும் தீரணும்னா அத்தை இங்க வந்தே ஆகணும். எங்க அத்தைய நானே போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? என்ன சொல்றீங்க? பெரியத்தைய கூட்டி வர வேண்டியது நீ இல்ல, உங்க மாமா பத்மநாப ஐயா தான். உங்ககிட்ட இருக்கிற கோவம் ரோஷம் வைராகியம் அத்தனையும் உங்களோட ஒரே வாரிசான என்கிட்ட இருக்கு. ராமநாதன் என்னுடைய மகன்தான்னு நீங்க சொல்லுவீங்க, நாலு பேருக்கு தெரியற மாதிரி உங்க வாயால அதை நான் சொல்ல வைப்பேன். இல்லடா, உன் மருமகன் நினைக்கிறது நடக்காது. இந்த பத்மநாப நாமன் தோக்கடிக்கலாம் நினைக்கிறான், அது நடக்காது. நடக்காது, நடக்க கூடாது, அதை சொல்லதான் நானே வந்தேன். நீங்க தோக்க கூடாது. நீங்க வளர்த்த உங்க தங்கச்சி பசங்க தான் அடுத்த வாரிசா வரணும், அதுதான் சரி. அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை கெடுத்துட கூடாது. அதை கெடுக்க அந்த ராமநாதன் இல்ல, அந்த தெய்வமே வந்தாலும் சரி, நான் சம்மதிக்க மாட்டேன். அப்பாவை பார்க்கணும் மட்டும்தான் வாசப்பட்டான், பார்த்துட்டான்ல, அதுவே எனக்கும் போதும் அவனுக்கும் போதும். சங்கரா, எனக்கு தேவை ராமநாதன் இல்ல. என்னச்சி, பாயசம் ரெடி பண்ணியா இல்லையா? ரெண்டே நிமிஷம் இப்ப ரெடி ஆயிடும். நல்லா டேஸ்டா இருக்கணும், சாப்பிட்டு பார்த்து மாமா சந்தோஷப்படணும், அப்பதான் நம்ம தனியா தெரியும். பெரிய மாமாவுடைய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். பெரிய பாத்திரத்துல ஊத்த நீ. ஐயோ, அவர் கொஞ்சம் தான் குடிப்பாரு. சரி, அப்ப ஸ்பூன்ல எடு, சீக்கிரம் நீ. கடைசியில வந்தவங்க கடைசியில தான் நிக்கணும், அனாவசியமா அவசரப்படக்கூடாது. ஏண்டா டிக்கெட் அட போடுறீங்க? அதேதான், எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குல்ல, அதான் எல்லாரும் சீட்டுக்காக போட்டி போடுறாங்க. அதனால இப்படி நில்லுங்க. அப்படிதான், நான் போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன். மீனாட்சி, நீ என்னடி கொண்டு வந்திருக்க? ஓ, ஒண்ணும் இல்ல, வெறும் பால் பாயசம் தான். நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? எனக்கு பெரிய நட பார்த்து பேசுனா போதும், அத தவிர எனக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அவருக்கு பால் கொழுக்கட்ட ரொம்ப பிடிக்கும். அது சரி, நீங்க பெரிய அண்ணாக்காக சமைக்கிறதுக்காக தான் ஏன் பிரச்சனை சமையல் கட்டுல இருந்து வெளியே அனுப்புறீங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்ன சமையல் கட்டுல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு இவங்க யாராலையும் முடியாது. நான் முந்தானத்தை செஞ்சு வச்சுட்டு தெரியுமா? என்னையா சொல்ற? முந்தானத்து பண்ணி வச்சதையா கொண்டு வந்திருக்க? புளிச்சு போயிருக்காது. என்ன மடைய சொன்னா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எல்லாரும் கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அண்ணனுக்கு பிடிக்காது. நீங்க எல்லாரும் போங்க, நான் மட்டும் அண்ணன் கிட்ட போய் பேசி விவரம் என்னன்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அண்ணனுக்கு எல்லாரும் ஒண்ணுதான்.
ஒண்ணாவே பேசிக்கலாம் என்னங்க ஆமா வேண்டா 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 யாரும் இப்ப உள்ள போக வேண்டாம் தள்ளுங்க தள்ளுங்க என்ன பாக்கணும் ராமநாதா யாரும் இப்போதைக்கு உள்ள அனுப்ப கூடாதுன்னு ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு ப்ளீஸ் வெயிட் என்ன இது ஆஹா பால் பாயசம் ஐயோ இது பால் கொல்கட்டை பால் கொல்கட்டையா இப்போ இதெல்லாம் சாப்பிற மூட்ல அவர் இல்ல குமார் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ரூம்ல வை போ கொடுங்க கொடுங்க ஐயா பயங்கர டென்ஷன்ல இருக்கு என்ன சொல்றப்பா பிறந்த நாள் விழா நெருங்கிட்டு இருக்குல்ல அடுத்த வாரிசு தேர்ந்தெடுக்கிறதுனா சாதாரண விஷயமா நாங்க இத பத்தி ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணோம் என்னோட கருத்தை சொல்லிட்டேன் கொஞ்சம் சாப்பிட்டுறேன் என்ன சொல்றது எல்லாரோட பேரும் வந்தது இருந்தாலும் ஒரு க்ளூ கிடைச்சது என்ன க்ளூ என்ன க்ளூ கிடைச்சிருக்கே சொல்றேன் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் யாரா இருக்கும் அந்த புது வாரிசு ராமநாதன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போட்டோம் என்னடா அது யானை மூத்துற போற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்திருங்க செஞ்சிட்டா போது மீனாட்சி தண்ணி ஊத்திடுறி ஆ சரிங்க சரிப்பா என்னன்னு சொல்லு சொல்றேன் 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 மந்திரியோட பிய பேர் என்ன சொன்னேன் எல்லா வகையிலும் ஏத்த மாதிரி புத்திசாலியான குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி திறமசாலியான இந்த மாதிரி ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த குணங்கள் இருக்குல்ல இருந்தாலும் அவர் மனசுல ஒருத்தர் இருக்காரு இப்ப அவரே தான் வேணுமா இல்ல வேற யாரையாவது தேர்ந்தெடுக்கணுமாங்கிற கன்ஃபியூஷன்ல நாங்க இருக்கோம் ஒருவேளை அவருடைய பெரிய தங்கச்சியா கூட இருக்கலாம் ஐயோ கடவுளே என்னால அந்த மாதிரி அப்படியும் இருக்கலாம்னு சொன்னேன் காயத்ரி அம்மாவா இருக்கலாம் ஐயோ நானா சத்ரு அண்ணாவா இருக்கலாம் சங்கரன் அண்ணாவா இருக்கலாம் சவேல்கார மாமாவா இருக்கலாம் இல்ல தூங்கு மூஞ்சி மாமாவா கூட இருக்கலாம் அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்க போகுது தேவையில்லாம எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அதாவது இடுப்புல கட்டுற கோபம் இப்போ அது இல்ல பிரச்சனை பிறந்த நாள் விழா அன்னைக்கு நான் தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு எவனாவது ஒருத்தன் இந்த வீட்டு படியேறி வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படி யாரு இங்க வருவா என்னதான் தாவரு பிரம்மச்சாரின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவருடைய பிரம்மச்சரியம் தவறி போயிருந்ததுன்னா ஒரு வாரிசு உருவாயிருந்ததுன்னா அதாவது அவருக்கு ஒரு மகன் இல்ல இது சிரிக்க வேண்டிய விஷயமே இல்ல நாம சினிமாவில எல்லாம் பாக்குற மாதிரி எல்லா ஆதாரத்தோட நான் தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு ஒருத்தர் இங்க வந்து நின்னுட்டானா என்ன பண்ணுவீங்க என்னால தாங்க முடியல பிறந்த நாள் விழாவை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சேன் எனக்கு ஒரு மகன் இருக்கும்போது வேற ஒருத்தரை நான் எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும் தங்கச்சிகள் கிட்டேயும் மருமகன்கள் கிட்டேயும் எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு நான் எப்படி சொல்லுவேன் என்னால் சொல்ல முடியாது எனக்கு தர்ம சங்கடமான நிலைமை நீங்கள் எங்கிட்ட ஒப்படைச்ச இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றணும்னா நான் இங்கேருந்து போய் ஆகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க மாமா மன்னிச்சிடுங்க எங்க கிளம்பிட்டீங்க இது சுத்த கோழத்தனம் பிறந்த நாள் விழாவுக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு மத்த ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த நாளதான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மத்தவங்க இல்ல நீதான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும் இப்படி எல்லாம் கோவப்படாதீங்க பிறந்த நாள் விழா ஏற்படலாம் உன்னுடைய ஐடியா தானே ஐடியா மட்டும் இல்ல இதுல முழு பொறுப்பு என்னோடது பிறந்த நாள் விழாவுக்காக எல்லார்கிட்டயும் சம்மதம் வாங்கினது நானு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஜஸ்டிஸ் போன் பண்ணாரு மினிஸ்டர் நாளைக்கு வராரா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமா நீ முதல்ல இங்க இருந்து போ இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன் விடியற வரைக்கும் உங்களுக்கு காவலை நான் இங்க தான் இருப்பேன் ப்ளீஸ் உள்ள போய் படுங்க அவரை நீ இவ்வளவு சங்கடப்படுத்த கூடாது கொஞ்சம் கஷ்டப்படட்டும் 30 வருஷம் எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்கல்ல அதோட வழி தெரியட்டும் ராமநாதா எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ஆனா ராமநாதா நீ நினைக்கிறது மட்டும் நடக்காது Thank you.
சிறந்த பேராசிரியர், மிகப்பெரிய விவசாயி, சமூக சேவகர், கவிஞர் போன்ற பல சிறப்பு தகுதிகளுக்காக மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களிடமிருந்து பல சிறப்பு விருதுகள் பெற்றவர் பேராசிரியர் நமது பத்மநாபன் ஐயா அவர்கள். பல சமூக சேவைகளுக்காக அவர் கொடுத்த நிதி உதவிகள் ஏராளம் ஏராளம். இத்தனை நிதி உதவிகள் செய்து பல நன்கொடைகள் அளித்த பத்மநாபன் ஐயா அவர்கள் நீண்ட நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பெரியோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜஸ்டிஸ் ராமமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். நீங்க உண்மை சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. எந்த காலத்திலையும் வாய்மைய வெல்லும். மரியாதைக்குரிய எனது குருநாதரான பேராசிரியர் பத்மநாபன் ஐயா அவர்களே, ஹானரபிள் மினிஸ்டர் மற்றும் பெரியோர்களே, சகலகலா வல்லவர், படித்தவர், பொதுநலவாதி, உழைப்பாளி, மனிதர்களை நேசிக்கும் ஒரு உதாரண புருஷர். இப்படியெல்லாம் அவரை பாராட்டினால் அது மிகையாக. தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்க்காம சகோதரிகளுக்காகவும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் இப்படி மூன்று தலைமுறைகளுக்கும் எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மாமனிதர் இவர். சுயநலமே இல்லாத ஒரு தியாகி. இந்த மாதிரி கட்டுப்பாடோட அவரால் எப்படி வாழ முடியுது? அவர் கடைபிடிச்ச வாழ்க்கை நெறிகள் கடுமையான பிரம்மச்சரிய விரதம். துவாபர யுகத்துல பீஷ்மருக்கு அப்புறம் நாம வாழ்ற இந்த சமூகத்துல நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரம்மச்சாரி தான் இருக்கார். அது கலியுக பீஷ்மரான பேராசிரியர் பத்மநாபன் ஐயா அவர்கள் தான். அவரை வாழ்த்துற அளவுக்கு நான் பெரியாள். மனுஷ ரூபத்துல இருக்கிற அவதார புருஷனான அவருடைய ஆசைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் நீண்ட நாள் வாழ நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பத்மநாபன் ஐயாவின் சகோதரிகளில் மூத்தவரும் ரிட்டையர்ட் ஹெட்மிஸ்டர்ஸும் கவிஞருமான ஸ்ரீமதி சுப்புலட்சுமி அம்மா தானே சொந்தமாக எழுதிய வாழ்த்து கவிதை ஒன்றை வாசிப்பார். உங்க வாயிலிருந்து உண்மையை கேட்கறதுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்க தான் பேசணும். சத்தியமேவ ஜெயதே. வீட்டிற்கு ஒளியாய் குத்து விளக்கினை போல, அன்பு நிழல் தரும் கற்பக விருட்சம் போல, கோவில் மேல் இருக்கும் கோபுர கலசம் போல, இருள் தன்னை விளக்குகின்ற ஒளி தீபம் போல, எதற்குமே அஞ்சாத பீமனை போல, பிரம்மச்சரிய விரதத்தில் அனுமனை போல, ஏழேழு ஜென்மத்திலும் நீயே என் அண்ணன், நூறாண்டு காலம் நீ நீடுழி வாழணும். அன்பான வார்த்தைகளுக்கு எப்பவுமே சக்தி உண்டு. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் அடுத்த வாரிசை அறிவிக்கிறதுக்காகவும் பேராசிரியர் பத்மநாப ஐயாவை அழைக்கிறோம். எந்த காலத்திலையும் வாய்மையே வெல்லும். நண்பர்களே, நீங்க காட்டுற இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கிறது சரஸ்வதி, அது அளவோட தான் உபயோகிக்கணும். என் ஃப்ரெண்டு சொன்னாரு நான் ஒரு பெரிய தியாகின்னு. அப்படியா? நான் ஒரு தியாகியே இல்ல, கர்மயோகியும் இல்ல, பீஷ்மரும் இல்ல. இந்த பத்மநாபன்கிறவன் ஒரு சாதாரண மனுஷன்தான், ரொம்ப சாதாரண மனுஷன். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு சில கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சு முடிச்சே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கடமைய நிறைவேற்ற வேண்டியிருக்கு. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை அடுத்த வாரிசுகிட்ட ஒப்படைக்கணும். யாருக்கு? மருமகன் கிட்ட ஒப்படைக்கணும்னு இருந்தது ஒரு காலகட்டத்துல. என் தங்கச்சி பசங்க கிட்டயா? தங்கச்சி கிட்டயா? யாருகிட்ட?
அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அதுல இருந்து நான் தப்பிக்க முடியாது. எனக்கு எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா. ஐயோ பாவம் பெரியண்ணன். ஆனா அப்படி ஒரு பையன் இல்லையே. இருக்கான், எனக்கு ஒரு மகன் இருக்கான். என்னோட மேனேஜர் இல்ல நண்பன் உயிர். எனக்கு எல்லாமுமா இருந்த சங்கரனோட சகோதரி கௌசல்யாவுக்கும் எனக்கும் பிறந்த பையன் ராமநாதன். அப்பா நன்றி, ரொம்ப நன்றிப்பா. ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்னோட அம்மா கிட்ட. அடே ராமநாதா, பிரம்மச்சாரி பத்மநாப இல்ல, அவனோட அப்பனே வந்து சொன்னாலும் சரி, இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டோம். டேய், அன்னைக்கே உன்னை வீட்டு விட்டு அனுப்பாதான் நாங்க செஞ்ச தப்பு. எல்லாத்தையும் காரணம் இவரை தெய்வமா மதிச்சதுதான். இப்பதான் தெரியுது இவன் மனுஷனே இல்லன்னு. அப்பா கூட இருக்காரு தைரியத்துல பேசுறியா நீ? அதெல்லாம் இங்க நடக்காது. ஏய், இப்ப பார்த்தவன அப்பான் கூப்பிடுற ஜாதி நாங்க கிடையாது. வேண்டாம் ராமநாதா. ஓஹோ, இனிமே எதுக்கு தங்கச்சி பசங்க எங்களை வெளியே தள்ளிட்டு உங்க மகனை வச்சுக்கலான்னு? இதெல்லாம் நடக்காது. குத்து விளக்கு, கோபுர கலசம், பிரம்மச்சாரி, கடவுளே, இதெல்லாம் எழுதுன இந்த கை ஒடிஞ்சு போகட்டும். பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். அப்படி கூப்பிடாத. இனி ஒரு தடவை அப்படி கூப்பிட்டேன்னா நான் செத்துருவேன். சுப்புலட்சுமி, நீ பேசாதயா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்க சம்பந்திங்க வீட்டுல நாங்க எப்படி முழிப்போம்? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாடி, இனிமே நான் தூங்க மாட்டேன். இவரை தலையில தூக்கி வச்சு என்ன ஆட்ட ஆடுனீங்க? பெரிய அண்ணன் கோவிலு, பெரிய மாமா தெய்வம்னு இவனா? இப்ப எங்க போச்சு உங்க மான மரியாதைலாம்? எவனோ ஒருத்த வந்து வாரிசுங்கிறான். நாங்கெல்லாம் நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்க. திருட்டுத்தனமா குழந்தைய பெத்துட்டு ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டாரு. எவ்வளவு ரூல்ஸ் போட்டாரு. சிகரெட் பிடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, மீசிய வச்சு கூடாது, புள்ள மட்டும் குடுக்கலாமா? இனிமே இந்த ஆளுகிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? இது வரைக்கும் கொடுத்த மரியாதை போதும். நல்லா கேட்டுக்க, இனிமே நீயும் இந்த வீட்டு நாயும் ஒண்ணு. நிறுத்துங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் மாமாவை பத்தி சொன்னீங்க. நன்றி கிட்ட ஜென்மங்க. வாய முடி, யாருக்கடி நன்றி இல்லைங்கிற? கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா இந்த ஆளு இப்படி செஞ்சிருப்பாரா? பையன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்களோ? திருட்டுத்தனமா ஒருத்தி கூட மான கட்டவ. நாங்களும் அவங்கிட்ட சொன்னா பிரம்மச்சரியா இருடு, அவளை அப்பவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. செஞ்சிருக்கலாம், அப்படி ஒரு ஆசை இருந்தது, மனசும் இருந்தது, செய்யல. இந்த வீட்டை நினைச்சு, உங்களை எல்லாம் நினைச்சு, அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில நான் செஞ்ச தப்பு. யோ, ரொம்ப நல்ல மாதிரி இன்னொரு பேசுன, என் வாயில வண்ட வண்டே அவன் சொல்லிட்டேன். அத்த, மேட்டர் என்னன்னு சொல்லு. ஆமா, இதுவரைக்கும் நீ எங்களை ஆட்டி படைச்சது போதும். இனிமே எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடு. பங்கு பிரிக்கிறதெல்லாம் சரி, ஆனா நேத்தேறி வந்த இவனுக்கும் இவனை பெத்த கிழவிக்கும் ஒரு சல்லை காசு கூட கொடுக்க கூடாது. 30 வருஷமா இதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே என்னால முடியாது. இதுக்கு மேல யாராவது பேசுனீங்க நாக்கு அறுத்துருவேன். இது வரைக்கும் திரும்பி போகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல போக மாட்டேன். ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தானா நானும். எங்க அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல, இதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் போக மிச்சம் மீதி தாண்டா உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். நான் இவரோட பையங்கிறது உண்மைதான்னா நான் இதை நடத்தி காட்டுவேன். எப்படி நடத்தவன் பாக்குறேன்? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு கொளுங்கடா அவனை. Thank you.
இவ்வளவு காலமும் தங்கச்சிகளுக்காகவும் பசங்களுக்காகவும் வாழ்ந்த எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பொறுக்க முடியலல்ல. உங்க இஷ்டப்படியே எல்லாம் நடக்கட்டும், எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், பாகத்தை பிரிச்சு கொடுத்துறேன். என்னையா பத்திரம் ரெடி பண்ணிருக்கானே? இருக்கிறதே பெரிய சொத்து வீடும் இல்லும் தான், அதை பத்தி ஒரு வாரத்தை கூட நீ அதில் எழுதவே இல்லை. யோ, என்னோட அழகுக்கும் அறிவுக்கும் இந்த சப்ப ஃபிகரை நான் எதுக்கே கட்டினேன்? இவளோட அழகை பார்த்து நான் ஒன்றும் கட்டல, இவளோட சொத்துக்காக நான் கட்டினேன். ஒன்றுத்துக்கு உதவ சினிமா கொண்டேன், எனக்கு வேண்டாயா? இந்த வீடு தாயா எனக்கு வேணும். சொல்லியா, இந்த வீடு யார் பேர்லயா இருக்கு? நேத்து வந்தவனுக்கு ஆசைய பாரு, இந்த வீட்டோட மூத்த சகோதரி நான் தான், அதனால பரம்பரை வீடு எனக்கு தான், எந்த ஜென்மத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏற்காட்டுல 300 ஏக்கர் எஸ்டேட் கிடைச்சோம், கிழவியோட பேராசைய பாரு, நியாயமா இந்த வீடு என் பொண்ணு மீனாட்சி கிட்ட. என்ன நியாயம்? கடைசி வாரிசுக்கு தான் பரம்பரை வீடு, அதனால கண்டிப்பா அந்த வீடு எனக்கு தான். ஏதோ பிச்சை போடுற மாதிரி எழுதி வச்சுக்காங்க. ஒரு துணிக்கடை. என்னதே, டவுன்ல இருக்கிற துணிக்கடை உனக்கு பிடிக்கலையா? அது வேணானே எனக்கு கொடுத்துரு. ஐயே, ஆசை பாத்தியா? எல்லா முக்கியமான சொத்தும் பெரிய காக்கும் அவங்க பசங்களுக்குமா? ஒரு கோடி இவளே, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத எஸ்டேட் எழுதி கொடுத்தது உன் கண்ண உறுத்துதா? அதாண்டே உனக்கு ஒரு புள்ள கூட பிறக்கல. ஊற்ற நிலைமையில இருந்த மில்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நானே. எனக்கு பெட்ரோல் பங்க் மட்டும் போதாது, மில்லும் வேணும். யோ, சொல்லியா, மில் யார் பேர்ல இருக்கு? சொல்றேங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு இளவும் சொல்ல வேண்டாம் சீனிவாசா, தலை இருக்கும் போது வாழாட கூடாது. மில்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். மில்லும் வீடும் ரத்த சம்பந்தம் உள்ளவங்களுக்கு தான், மத்தவங்க யாரும் அதுக்கு ஆசைப்பட வேண்டாம். மருமகனை பத்தி பேசுறேன் வைங்க. நீ என்ன பண்ணுவ? அடிச்சு பல்ல உடைங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்ட பிரச்சனை இருக்கு. இந்த வீட்டுக்காகவும் மில்லுக்காகவும் தானே நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க? இது உயில எழுதாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி தொலைய. வீட்டுக்கும் மில்லுக்கும் ரகசியமா ஒரு உயில் இருக்கு. ரகசிய உயிலா? எவையா எழுதுனா? பெரியவர் பத்மநாபன் ஐயா தான். வீட்டோட பத்திரத்துக்கும் மில்லோட பத்திரத்துக்கும் சீல் வச்சு பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்கு. அதை படிக்கணும்னா அவருடைய மரணத்திற்கு அப்புறம் அந்த லாக்கரை திறந்து சீலை உடைச்சி அதை படிக்க முடியும். அதுக்கு பேர் தான் ரகசிய பத்திரம். இதை எழுதுறதுக்கே உள்ள உதைக்கிறையா? போயாத பக்கம். இல்லடா, அந்த ரகசிய பத்திரத்தை எழுதுறது நீதானே? உண்மையை சொல்லு, வீடும் இல்லை யாருக்கு? என்னால சொல்ல முடியாது, அது ரகசியம். என்னைய பொல்லாத ரகசியம் சொல்லியா? என் உயிர் போறால நான் அதை சொல்ல மாட்டேன்.
சொல்லுங்க இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து அவரை காணோம் அவர் எங்க போயிட்டாரு கடவுளே என் பெரிய மாமாக்கு என்ன ஆச்சு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க நான் அவரை தேடி போறேன் பத்திரம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சே நமக்கு எழுதுனது நமக்கு தான் கிடைக்கும் இல்ல இது கோர்ட் விஷயம் வீணா கனவு காணாதீங்க ஜப்தினா எல்லாத்தையும் கொண்டு போயிருவாங்க அதாவது ஒரு சின்ன துரும்பு கூட நம்ம யாருக்குமே கிடைக்காது தமிழ்ல புரியலனா இங்கிலீஷ்ல சொல்றேன் சும்மாடா இப்ப நான் இருக்கிற டென்ஷன்ல நீ எதுல சொல்லாலும் எனக்கு ஒன்னு புரியாது இது என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்குள்ள கைக்கு கிடைச்சத சுருட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்றேன் போங்க கோடி எடுத்துட்டு வாடி அடக்கடவுளே எவ்ளோ பணம் சீக்கிரம் அள்ளி போடுங்க நான் சமையல் கட்டு போய் பாத்திரம் எடுக்கறேன் இல்லடி ஒரு பாத்திரமும் கிடைக்காது ஓ மூஞ்சல வெண்ணிய ஊத்த இவ்ளோ பணம் இருக்குல அப்புறம் என்னத்துக்கு நீ பாத்திரம் நீ போய் நகை எல்லாத்தை அள்ளிட்டு வா போ அச்சா நாளைக்கு சொல்லிட்டே இல்ல எப்போ சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ அப்பா நான் நீயே போய் தேடு போடா ஐயா விடுங்க விடுங்க சொல்றா அவரே விடுங்க அம்மா பாத்திரத்தை அவங்க எடுத்து போறாங்க கோவிந்தா இல்லடா ஏ பணம் ஏய் வாங்க ஏய் இல்லையா ஏய் அவங்க மதி கிழவா அது எனக்கு சொந்தம் கொடு என்கிட்ட அண்டாவை வெற்றி போற கலத்தை நீ என்னடி இத வச்சு பண்ண போற தூ வேல அதிகமான பொருள் எல்லாம் நீ கூட போடி என்ன ஐயோ அது எங்க அம்மாவோட நாயாட்டி நீ என் கூட ஏய் ஏய் குழந்தையோட தலையை காயப்படுத்திட்டீங்களா இதோ வரண்டா எவ்வளவு தைரியண்டா உங்களுக்கு நன்றி இல்லாத ஜென்மங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல இதுங்களை சும்மா விட கூடாது இதோ வர சீக்கிரம் சீக்கிரம் போ ஐயோ யாராவது யாராவது அடிக்கிறது வேடா ஐயோ இந்த வீட்ல தங்க பாத்திரம் இருக்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுப்பனா நான் கைய விடியா ஆ
காசினால் வந்திடும் இறந்திடும் போதிலும் காசுதான் வேணுமே தாரமும் பிள்ளையும் காசுதான் கேட்குமே காசே கடவுளின் அவதாரமாகும் பாவ புண்ணியங்களும் மோட்ச நரகங்களும் மண்ணிலும் விண்ணிலும் எங்குமே பணம் வேண்டும் செல்வமே யாவுமே செய்யுமே ஏதாவது தெரிஞ்சதா இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் இங்க வந்திருக்க கூடாது உனக்கும் என் மேல கோபம் இருக்கும்ல இல்ல ராமநாத் இங்க வந்ததாலதான் எல்லாரையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நான் ஒரு அண்ணாத தானே ராமநாதா ராமநாதா ஐயா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு எங்க எங்க இருக்காரு இப்ப பார்க்க வேண்டாம் இப்ப பார்க்காம இருக்கிறது தான் நல்லது
நல்லது மட்டுமே செய்யறவங்களை ஆண்டவன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ? அவரை பார்த்ததும் என்னாலேயே தாங்க முடியும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு குமார். எவ்வளவு வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் இப்ப ஒரு அனாத மாதிரி முதியோர் இல்லத்துல. முதியோர் இல்லத்திலயா? நீங்க இந்த நரகத்துல இருக்க நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது நரகம்னு யார் சொன்னது? இதுதான் சொர்க்கம். இங்க யாருக்கும் சொத்து மேல ஆசையும் இல்ல, அதிகார மோகமும் இல்ல, அன்பு மட்டும்தான் இருக்கு. என்னுடைய கடைசி காலத்தை நான் இங்கேயே கழிச்சிடுறேன். முடியாது, நீங்க இங்க கூட வந்தே ஆகணும். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்போ நான் ஒரு ஜீரோ. ஒண்ணு வேண்டாம், எதையும் எதிர்பார்த்து நான் இதெல்லாம் செய்யல. அம்மா சொன்ன அந்த நல்ல மனுஷனை மட்டும்தான் பார்க்க வந்தேன். அவரோட அன்பும் பாசமும் எனக்கும் கிடைக்குமாங்கிற ஒரு ஏக்கம். நான் வரேன். என்னுடைய அந்தஸ்துக்கு தகுந்த வாழ்க்கையை உன்னால கொடுக்க முடியுமா? பென்ஸ் கார், ஏசி பெட்ரூம், மற்ற எல்லா வசதிகளும். இல்ல, அதெல்லாம் தர முடியாது. ஆனா என்கிட்ட தைரியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, கண்ணுக்குள்ள வச்சு உங்களை காப்பாத்துறதுக்கு மனசு இருக்கு. என் கூட வந்துருங்கப்பா. நீங்க வந்துருங்க மாமா. போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பணத்து மேல ஆசை வரும்போது மனுஷனுக்கு புத்தி தடுமாறும். அதான் என் தங்கச்சிகளுக்கும் அவங்க பசங்களுக்கும் ஏற்பட்டது. ரைடுன்னு சொன்ன உடனே கையில கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டாங்கல்ல. நஷ்டமானதை பத்தி கவலைப்படாதீங்க. இங்க பாருமா, இத்தனை காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாத்தியத்தையும் பேரையும் ஒரே நிமிஷத்துல இழக்கிறதுக்கு நீங்க என்ன பத்மநாபம் ஒன்னும் தெரியாதவன் நினைச்சிட்டீங்களா? இல்ல, ஒன்னும் இழக்கல. மிஸ்டர் கிருஷ்ணன், இதெல்லாம் ஐயாவோட யோசனை தான். அவர் சொன்னதை தான் நாங்கள் செஞ்சோம். ரைடும் இல்லை, ஜப்தியும் இல்லை, எல்லாம் பத்திரமா இருக்கு. இதோ நீங்களே பாருங்க. இவங்கெல்லாம் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களோட தெய்வத்தை கூட்டிட்டு போறதுக்காக. நான் ஒரு சுயநலக்காரன் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துடுவேன். ஆனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஆயுசு முழுக்க குடும்பத்தை அரவணைச்சுக்கிட்டு போன எனக்கு கடைசி காலத்தில் யாராவது இருப்பாங்களான்னு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் கூட கடைசி வரை இருப்பீங்கன்னு. என் மகனே ராமநாதா. உங்க கூட இங்க இருக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. பாத்தீங்களா, என் பையனும் என் தங்கச்சி பொண்ணு வந்திருக்காங்க என்ன கூட்டிட்டு போக. மாமா, நம்ம கிளம்பலாமா? வரேம்மா, இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. உங்க யாருக்கு அடிக்காத அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்சிருக்கு. 70வது வயசுல ஒரு பொண்டாட்டி. அங்க பாத்தீங்களா என் மச்சான சங்கரா? நாம கௌசல்யாவை கூட்டிட்டு வர வேண்டாமா? அதுக்காகத்தானே இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டான். நான் செஞ்ச தவறுகளுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். ராமநாதா, உங்க அம்மாவை ஒரு மகாராணி மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். வீட்டோட பொறுப்பெல்லாம் கௌசல்யாட்ட தான் ஒப்படைக்க போறேன். அம்மா, உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டம்மா. அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்கதான் என் அம்மா. ராமநாதா, சாக போற நேரத்துல தான் அம்மா சொன்னாங்க, நீ அனாதை இல்லடா, உங்க அப்பா. ஏன் என்கிட்ட மறைச்ச? ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல என்கிட்ட. நான் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நான் தோத்துட்டு கௌசல்யா தோக்கடிச்சிட்டா, என் மகன் என்ன தோக்கடிச்சிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவோட சமாதியில நீங்க விளக்கேத்தணுங்கிறது அம்மாவோட கடைசி ஆசை. அதுக்குத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன பத்மநாபன், இது சின்ன குழந்தைகளை மாதிரி அழுதுகிட்டு என் தங்கச்சி என்ன நினைப்பா? அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. உங்களை எப்பவும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நிறைஞ்ச மனசோட இந்த வழக்கை ஏத்துங்க.